ஜிவேர் முருகனுக்கு ரோஹரா ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமஹ வந்தே குரு பரம்பரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவே சர்வலோகானாம் விஷயே பவதி நம இதயே சர்வ விஜ்ஞானம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமஹ. ஆச்சாரிய ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியினுடைய 580வது 581வது முடிவுரை. இது மூணுத்தையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சம்சார அத்வனி தாபபானு கிரணோ புரோதபூத தாக வியத்தா கிண்ணானாம் ஜலகாம்சா மறுபுவி பிராந்தியா பரிபிராமியதாம். சம்சார துவனி தாபபானு கிரணும் பிராதபூத தாகவியத்தா கிண்ணானாம் ஜலகாம்சா மறுபவி பிராந்தையா பரிபிராமியதாம். இப்போ சிஷ்யம் வந்து அஞ்ஞானத்தில் வந்தான், இப்போ ஞானம் பெற்று போகிறான். ஞானம் பெற்று போனதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா, பரோபகார்த்தத்தில் ஈடுபடுறது தான் உத்தமம். இந்த பரோபகார்த்தத்துக்காகவே ஞானம் பெறணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ தொண்டர்கள் தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கான், அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் வல்லமை இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாக செய்வானேன்னு நினைப்பான் இல்லையா, அதுக்காக அவன் தபஸ் பண்ணுவான். அது ஒரு கேட்டகரி. இல்லை அந்த கேட்டகரி நாலு கேட்டகரி சொல்கிறாரு ஸ்ரீகிருஷ்ணனே சொல்கிறாரு. துக்கி, ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, பகவத்தார்த்தி, இப்படி நாலு கேட்டகரியில் சிஷியர்கள் தேடுறாங்க. அதாவது உலகத்தில் இறைவனை தேடுறவங்க. இப்போ உலகம் என்ன தேடுதான்னா, உலகம் தேடலை, உலகம் இறைவனை தேடுதான்னா உலகம் இறைவனை தேடலை, ஆனால் அறிவுக்கு உட்படாமல் இறைவனை தேடுது. கான்சியஸில் இறைவனை தேடலை, அன்கான்சியஸில் இறைவனை தேடுது. அவங்களுடைய நோக்கம், எல்லாருடைய நோக்கம் ஜீவராசி எறும்புலேருந்து ஓரறிவுலேருந்து தேவர்கள் பிரம்மர்கள் ரிஷிகள் சித்தர்கள் எல்லாருமே பிரம்மத்தை தான் தேடுறாங்க. எப்படி தேடுறாங்கன்னா, இன்பமாக தேடுறாங்க. இதை எங்கே தேடணும்னு தெரியாமல் தேடுறதுனால தான் இந்த குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுது. எங்கத்து இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கேயோ அலைகின்றார் ஞானத்தங்கமேன்னு ஒரு பாட்டு இருக்கு. இதுலேருந்து எடுத்தது தான், அதெல்லாம் எல்லாம் வேதத்துலேருந்து எடுத்தது தான் எல்லாமே. ஒன்று தமிழ் வேதமாக இருக்கும், இல்லை சம்ஸ்கிருத வேதமாக இருக்கும். இப்போ சம்சார அத்வனி ஏன் தேடலை அவன், ஏன் இறைவனை தேடலை அப்படின்னா, ஏன் இறைவனை தேடலை அப்படின்னா, அவனுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா கர்மயோகம் பண்ணால் அவனுக்கு பணம் வரும், பணம் வந்தால் அவனுக்கு தேவையான இன்பங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு இந்த உடம்பு ஒத்து வராமல் போயிடும், மனசு ஒத்து வராமல் போயிடும். அப்புறம் அந்த இன்பம், துய்க்கிற இன்பம் பூர்த்தி இல்லாமல் அதிருப்தியாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து அவனுக்கு இன்பம் வேணும், ஆனால் உடம்பும் மனசும் எந்த இந்திரியங்களை அதிகமாக பயன்படுத்துகிறீங்களோ அது செயலிழக்கும். புரியுதா? அப்புறம் நீ ரிப்பேர் தான் பண்ணணும். இயல்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இயல்பான ஒரு உங்களுக்கு பிராரப்தம் 90 வயசுனால் 90 வயசு வரைக்கும் நீங்கள் கண்ணாடி போட தேவையில்லை. நீங்கள் எப்போ விதியை மீறுறீங்களோ அது என்ன பண்ணும், அது காட்டும். இப்போ ஓவராக படிக்கிறான்னா கண் அதிகமாக பயன்படுத்துகிறான், லேப்டாப் அதிகமாக பயன்படுத்துகிறான்னா கண் போடும். ஹெட்ஃபோன் வச்சுட்டு ஓவராக கேட்டுட்டு இருந்தான்னா காது போயிடும். ஒவ்வொரு இந்திரியங்களும், 10 இந்திரியங்களும் அப்படி தான், ஞானேந்திரியமாக இருக்கட்டும் கர்மேந்திரியமாக இருக்கட்டும். அப்போ அளவாக பயணம் செய்யணும். விதியை மீறும்போது அதுக்கான பனிஷ்மெண்ட்டை தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் பனிஷ்மெண்ட் கொடுக்குது. அதனால் நீ புறத்தில் எதை தேடினாலும் நிலையற்ற பொருள் நிலையான இன்பத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவு வரும். நமக்கு பூர்த்தி ஆகலை, திருப்தி ஆகலை, திருப்தி ஆகலை, பசி அடங்கலைன்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஏன்னா பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் சாப்பிட்டுட்டே தானே இருக்கும், மனசுக்கு என்டர்டெயின்மெண்ட் கேட்டுகிட்டே தானே இருக்கும், போகங்கள் போகிச்சிட்டே தானே இருக்கும்,
எதுனா நிலையற்றதாக இருக்குது. இதுக்காக இவ்வளோ நாள் போராடணும், இவ்வளோ நாள் இதுக்காக வந்தோம் இங்கே, இங்கே சரி வந்தோம், எதுக்காக வந்தோம் அது யாருக்கும் தெரியறதில்ல. என்ன செய்யணும் யாருக்கும் தெரியல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் தெரியல, எங்கேருந்து வந்தோம் யாருக்கும் தெரியல, எங்கே போக போகிறோம் யாருக்கும் தெரியல, நம்மளுடைய இயக்கத்துக்கு பின்னாடி ஒரு சக்தி செயல்படுது யாருக்கும் தெரியல, செயல்படுதா இல்லையா யாருக்கும் புரியலை. ஒன்றுமே தெரியாமல் ஒரு அதிசயங்க இது, ஒன்றுமே தெரியாமல் ஒரு 100 வருஷம் வாழ்ந்துட்டு செத்து போகிறான். இறைவனையும் பிடிக்கல, தான் வந்த வேலையும் முடிக்கல, சுகமும் அனுபவிக்கலை. நடக்கிறதெல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது. அதை சொல்கிறார் சம்சார அத்வனி, சம்சார வாழ்க்கை முறை இருக்க, அந்த வாழ்க்கை முறையில் தாபபானு, சூரியன் தாபம் போட்டு தபம் போட்டு வறுத்தெடுக்குது. 3 விதமான தாபம், ஆதி பௌத்திக், ஆத்தியாத்மிக், ஆதி தெய்வீக். இந்த தெய்வீக்னா தெய்வம் கொடுக்கறதில்ல, தெய்வங்கிற வார்த்தையை சம்ஸ்கிருதம் பயன்படுத்துகிறதெல்லாம் விதி. இவர் திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் வந்து தெய்வத்தால் ஆகாத நினுங்கிறது கூட, தெய்வத்தினால் ஆகாததெல்லாம் அவருக்கு தெரியாதா, தெய்வத்தால் ஆகாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பக்தர் பெரிய பிரார்த்தனை பண்ணால் அது நடந்தே தீரும், அதில் ஒன்றும் அடியான் உத்தரவாதம் கொடுக்குற மெய்ப்பொருள் சொல்கிறேன், ஒன்றும் பொய் சொல்லலை, சுவாமியை புகழ்னுங்கிறதுக்காக சொல்லலை. நான் நடக்கிறத அனுபவித்ததை சொல்கிறேன், அனுபவிச்சுட்டு இருக்கேன், பல பேர் வாழ்க்கையில் பார்க்குறேன், நாயன்மார்கள் அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. சுவாமியால் முடியாததெல்லாம் என்ன, உலகத்தையே படைச்சிருக்கு, அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ண முடியாதே. அதெல்லாம் நம்ம வணங்குற கடவுளை வந்து முழுமையாக நம்ப மாட்டோம். நம்ம எல்லாத்துலேயும் அறகுறை தான், பூரணமான சரணாகதியும் பண்ணுறதில்ல, பூரணமாக நம்புறதும் கிடையாது, பூரணமாக செயல்படுறதும் கிடையாது, எல்லாத்துலேயும் அறகுறை. எவனாவது சொல்லி கொடுத்தாலும் கேட்குறது கிடையாது. திங்கக்கிழமை ஒன்று, செவ்வாய்க்கிழமை ஒன்று, புதன்கிழமை ஒன்று, எத்தனை ஜென்மா போக போகிற இதே மாதிரி. ஒன்றை பிடிடா, உனக்கு பிடிச்சத ஒன்றை பிடி. இல்லை சரி, இப்படி நிலையற்ற தாபபானு, 3 இந்த தெய்வத்தால் ஆகாததுங்கிறது விதினால் ஆகாதது. விதினா உனக்கு பூர்வ புண்ணியம் இருந்தால் தானாக நடக்கும். நீ ஒரு பொருளை விருப்பப்படுற, அது உனக்கு பூர்வ புண்ணியம் இருந்து தானாக நடக்கும். பூர்வ புண்ணியம் இல்லைன்னா நடக்காது. எனக்கு நடந்தே தீரணும்னா தபஸ் பண்ணுன்னு சொல்லுது, தபஸுக்கு குரு அனுப்பும் இல்லை எதா பண்ணுது. இதுதான் லைஃபினுடைய பேசிக் ரூல்ஸ். இது இது வந்து என்னது, தெய்வீக், ஆதி தெய்வீக். ஆதி பௌத்திக்னா இந்த பூகம்பம், வைரஸ்ஸு, இது சுனாமி, எரிமலை, சூறாவளி, இதெல்லாம் பௌத்திக தடை. இது துக்கப்படுத்துது, நம்ம தண்ணியே இல்லாமல் சாகடிக்குது. அப்புறம் இதே சூரியனே போட்டு சாகடிக்குது, சன்ஸ்ட்ரோக்கில் எத்தனையோ பேர் செத்து போகிறான், மலையில் எத்தனையோ பேர் செத்து போகிறான், பூகம்பத்தில் எல்லா பஞ்சபூதங்களுமே செத்து சாகடிக்குது, காற்று இல்லாமல் சாகடிக்குது, மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறதுனால சாகடிக்குது, பஞ்சபூதங்களுமே வச்சு செய்யுது, அது யாரும் உணர்றதில்லை. அச்சா, இந்த ஆதி தெய்வீக், ஆதி பௌத்திக், ஆத்தியாத்மிக், நீங்களே தடை, நீங்களே தடைன்னா இந்த அறிவு தான் மிக முக்கியமான பெரிய கொடுமை. இது அவனுக்கு அறிவே, அந்த அறிவு அவனுக்கு இல்லை. எந்த அறிவு இல்லைன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகள் 10 குப்பைகள் இருக்குல்ல, இதுதான் ஆத்மசத்ருன்னு பேர். இந்த 10 குப்பைகள் நம்மளை வந்து நாசம் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியாமலே வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்து செத்து போகிறான். சொல் பேச்சை கேட்குற அறிவு இருந்தால் தான் அது உள்ளே போகும். நான் தான் சொல்கிறேன்னே, நான் என்ன தான் நான் வந்து அப்படியே மெய்ப்பொருளே எடுத்து சொன்னாலும், இது அமிர்தமாக, பாயசமாக, ரத்தமாக, பாலா, பாய நீராங்கிறதெல்லாம் உங்கள் பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது. விதை வீரியம் மிக்க மதை, அதான் அங்கே கொடுமை. விதை வீரியம் மிக்க விதை, அது புல்லில் உழுதா, புதரில் உழுதா, கல்லில் உழுதா, இல்லை நல்ல லேண்டில் உழுதா? நல்ல லேண்டாக இருந்ததுன்னா முளைக்கும், முளைக்கல செயல்படுக்கல, செயலுக்கு வரலன்னா லேண்டு வந்து பக்குவப்படும், திரும்ப பறவையை கொடுப்பார். அதான் அங்கே இருக்கிற விஷயம். இந்த 3 தாபம்தான் பானுவா, சூரியனாக இருந்து தபிக்க வைக்குது, போட்டு வறுத்தெடுக்குது. பானு கிரணம் சூரியனுடைய கதிர்களாக சுட்டு எடுக்குது. கிரணங்கள்
பிராத்பூத் அதனால் புரோத்பூத் அதனால் ஏற்பட்ட சூரிய கிரணங்களால் ஏற்பட்ட தாகவியத்தா தாகம் தாகமாக இருக்குன்னு சொல்கிறேன்ல சம்ஸ்கிருத வார்த்தை அது தாகம்னா என்னது தகிக்கிறது வெப்பத்தை ஏற்படுத்துது உடம்புல இந்த மூணு திரயம் இருக்குது தாப்பத்திரயம்னு பேர் அதுக்கு தாப்பத்திரயம் மூணு விதமான தாபம் உடம்புல இருக்குது அது தகிச்சுக்கிட்டே இருக்குது அதனால தான் தேகம்னு வச்சாங்க அதுக்கு பேர் புரியுதா தாகமாக இருக்குது தண்ணி கொண்டு தா கா போடுறோம் நம்மள்கிட்ட ஹா கிடையாது அதனால் கா போடுறோம் தாகமாக இருக்குன்னு மாற்றிட்டோம் இந்த தாகத்தை தாகன்னு மாற்றிட்டோம் இப்போது தாகமாக இருக்குன்னு யாரும் கேட்குறது கிடையாது ஒரிஜினல் ப்ரொனன்சியேஷன் தாகம் எழுதும் போது தாகம்னு கேட்டோம் தாகமாக இருக்குங்கிறோம் தாகம்னு சொல்கிறோம் ஆனால் தாகம்னு எழுதுகிறோம் அந்த என்ன தாகம் பசி தூக்கம் ஒரு தாகம் பசி ஒரு தாகம் சாப்பாடு ஒரு தாகம் புரியுதா பசி தாகம் தூக்கம் இது மூணுமே மூணு உடம்புக்கு உள்ளது பசி ஸ்தூல உடம்புக்கு உள்ளது மனம் சித்தம் புத்திக்கு அகங்காரம் தான் என்டர்டெயின்மெண்ட்டு கேட்குறது காரண உடம்புக்கு தூக்கம் இல்லையா காமக்ரோதாதிகள் வந்து சூக்ஷ்ம உடம்பு தானே அது மூணுமே அது பசிக்குது இல்லை மனசுக்கு பசிக்குது இல்லை அறிவுக்கு பசிக்கிறது இல்லை மனசுக்கு பசிக்குது இப்போ புரோத்பூத் அதனால் ஏற்பட்ட தாகவியத்தா தகிக்கிற துன்பமானது இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் கிண்ணானாம் துயரத்தை தொடர்ந்து கொடுக்குது எல்லா வார்த்தையும் வரிசலாக போட்டிருக்கார் தாபபானு தாகவியத்தா கிண்ணானாம் எல்லாமே துக்கம்தான் ஒவ்வொரு வார்த்தைகள் வெவ்வேறு துக்கம் இப்படி துக்கத்தை கொடுக்குது இவன் ஏன் இறைவனை தேடுறது இல்லைன்னு சொன்னேன் இவனுக்கு வந்து இப்படியே பழகிட்டாங்க பிறந்ததுலேருந்து எப்படி பழகிறாங்கன்னா நல்லா படிக்கணும் வேலை வாங்கணும் அப்புறம் வீடு கட்டணும்னு அந்த ட்ராக்லேயே கொண்டு போகிறாங்க கடைசி வரைக்கும் அப்புறம் குழந்தை பிறந்தினா சீட்டு வாங்கணும் அப்படி அதே ட்ராக்கில் கொண்டு போகிறாங்க மெய்ப்பொருள் பற்றி இவங்க எங்கேயுமே பேசுகிறதுக்கு இல்லை ஏன்னா இவங்க லௌகீக தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு பணம் வேணும் அதுக்கு கடினமாக உழைக்கணும் இது கடினமாக உழைக்கணுங்கிற அவசியம் இல்லை முறைப்படி பார்த்தா 8 மணி நேரம் உழைச்சா போதும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரியணும் புத்திக்கு வேலை கொடுக்கணும் புத்தியினால் வேலை செஞ்சோம்னா உழைப்பு கம்மி வருமானம் அதிகம் அப்படி தானே உலகம் இருக்குது அதுவும் தெரியறதில்ல அந்த பணத்து பின்னாடியே ஓடுறது கடைசி வரைக்கும் ஓடிட்டு போயிடுச்சு வயசாகிடுச்சுன்னு சொல்கிறது வயசாகிடுச்சுங்கிறது ரொம்ப எளிமையாக சொல்கிறாங்க ரொம்ப யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் முடி நிறச்சி போயிடுது 30 வயசுலேயே கம்ப்ளீட்டாக முடி நிறச்சி போயிடுது 40 வயசுலேயே முழங்கால்லாம் செத்து போகுது நேராக நிற்கிற முடியல உட்கார முடியல கண்ணாடி போட்டுறான் எவ்வளோ குழப்பங்கள் இருக்குது இதெல்லாம் தாகவியத்தை இதெல்லாம் வெப்பக்கொடுமையினால் கிண்ணானாம் ரொம்ப துக்கத்துக்கு ஆட்பட்டு தவிக்கிறாங்க யார் மக்கள் எவ்வளோ சோதனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க தவிக்கிறாங்க இப்போ தாகம் அதிகமாகிடுச்சு வெப்பம் அதிகமாகிடுச்சு துக்கம் அதிகமாகிடுச்சு அந்த தாகத்துக்கு தண்ணீர் தேடுறாங்க எங்கே தேடணும் சொல்கிறாரு ஜலகாம்சா ஜலம் தேவை இப்போ தாகத்துக்கு தண்ணீர் தேவை வெப்பத்தை அணைக்கிறதுக்கு நீர் இந்த நீருக்கும் நெருப்புக்கும் பகைமை இருக்குது உடம்பு நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா தண்ணி குடித்தா சளி ஆகிடுது ஆப்போசிட்டு மாற்றி நடக்கும் இது நடக்கும் இல்லை அது நடக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஓவர் லுக் விகாரம் அடையும் இது இந்த சரீரத்தில் இருந்தாலும் இந்த பிரச்சனை சரீரத்திலே நம்ம இருக்க அதுக்கு தான் துரியத்துக்கு போயிடணும் இந்த மாதிரி சாதனைகள் மூச்சுலாம் துரியத்துக்கு போயிடணும் நேராக துரியத்துக்கு போயிடணும் இந்த மூணு உடம்பையும் உதாசீனப்படுத்திடணும் இதை மதிக்கவே கூடாது பஞ்சபூதங்களாம் நம்ம மதிக்கிறோம் மரியாதை பண்ணுறோம் ஆனால் நம்மளை துகிக்கும் போது அதை வந்து என்ன பண்ணணும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அதை சும்மா அதை அடிக்கடிக்க வாங்கிட்டே இருக்கக்கூடாது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் நீங்கள் சொன்னேன் கிரகங்கள் நம்மளை வச்சு செய்துன்னா நமக்கு வாய்ப்பு வரும்போது வச்சு செய்யணும் அதை அந்த பயம் அதுக்கும் இருக்கணும் அது யாராக இருக்கட்டும் சொல்கிறேன் அது கிரகமாக இருக்கட்டும் பஞ்சபூதமாக இருக்கட்டும் தொடர்ந்து போட்டு அஞ்ஞானத்தில் செய்கிற தவறுக்கு ஞானத்தில் இருக்கும்போதே அவனை போடா பாடா படுத்தி எடுக்குதா இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு பக்கம் அதுக்கிட்ட சண்டை போடுறத முக்கியத்துவம் கொடுக்காமல் இக்னோர் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போயிடணும் இது ஒரு சூக்ஷ்மம் போகிறதுக்கு வழி இருக்குது அப்படி தானே வென்று எடுக்கிறாங்க அவங்க ஞானிகள் அப்படி தானே வென்று எடுக்கிறாங்க அறிவு பின்னாடி போயிடுறாங்களே இப்போ ஜலகாம்சா தண்ணி வேணும் இந்த தாகத்துக்கு மூணு விதமான வெப்பம் சேர்த்து சுட்டு எரிக்கிறதுனால ஜலகாம்சா காம்சையா
நீர் தேடி எங்கே போயிடறான்னா மறுபூமியில் போய் தேடுறான். இப்போ இன்பத்தை இவனுடைய பசியை இந்த மாயையான இந்த ஜகத்தில் தேடுறான். இப்போ அந்த தாகத்துக்கு தண்ணி தான் மருந்து. அந்த தண்ணீரை வந்து குளத்துலேயோ கிணத்துலேயோ தேடாமல் எங்கே தேடுறான்னா மறுபூமியில் போய் தேடுறான், பாலைவனத்தில் போய் தேடுறான். கடவுளை எங்கே தேடணுமோ அங்கே விட்டுவிட்டு எங்கே இல்லையோ அங்கே போய் தேடுறான். கடவுளில் தண்ணீரை சொல்லணும், தண்ணீரை வந்து கடவுள். இப்போ கடவுளை தேடுறவன் ஜகத்தில் போய் இன்பத்தை தேடுறது பிரயோஜனம் இல்லை. கடவுளை ஏன் தேடுறான்னா இன்பத்துக்காக தான் தேடுறான். கடவுளை வந்து நன்றி, எனக்கு உடம்பு கொடுத்தாரு, மனசு கொடுத்தாரு, வாழ்க்கை கொடுத்தாரு அப்படி கொடுக்கலையா யாருக்கும்? யாருக்கும் கொடுக்கலையா? உடம்பு கொடுக்கலையா, மனசு கொடுக்கலையா? நம்ம நன்றி சொல்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குங்க. நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. நம்ம எங்கேயாவது நன்றி சொல்கிறோமா? நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுதா? நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுதா? மித்த நாள் அறிவு இல்லை, அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அன்பு பற்றி அறிவு இருக்கா? அருளை பற்றி அறிவு இருக்கா? ஆனந்தத்தை பற்றி அறிவு இருக்கா? நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரியுதா? ஏன் அறிவு இல்லை? அறிவே இல்லை, அதுக்கு என்ன சொல்கிறது? இப்படி வாழ்ந்துட்டுருக்கானே, இதுதான் சரின்னு வாழ்ந்துட்டுருக்கானே, தப்பை போய் சரின்னு நினச்சிக்கிட்டு அது பின்ன. அதுதான் தாகத்துக்கு மூணு விதமான துக்கம் கொடுக்கறது. அதுக்கு மருந்து வந்து தண்ணீர். அந்த தண்ணீரை வந்து மறுபூமியில் போய் தேடுறான். இந்த துக்கத்துக்கெல்லாம் நீக்கிறதுக்கு வந்து இறைவன் தான் வழி. இறைவனை தேடாமல் உள்ள தேடாமல் வெளியில் தேடுறான். அதான் சுருக்கமாக சொல்லணும்னா உள்ள தேடாமல் புறத்தில் தேடுறான். புறத்தில் தேடுறதெல்லாம் டெம்பரவரி, மித்தியா, இருக்கும் இருக்காது. இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது. உங்க கூட எத்தனை பேர் பயணம் செய்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் கூட பயணம் செய்கிறாங்கன்னா இறைவன் அனுகிரகத்தினால போயின்னு இருக்குது. யார் யாரெல்லாம் உங்களுக்கு வெல்விஷராக இருக்காங்க, உங்களுக்கு நன்மை செய்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மாவோ இவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமானவங்க கூட இருக்காங்கன்னா உங்கள் தவ வலிமை பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் உங்கள் கூட இருப்பாங்க, இல்லைன்னா போயிட்டே இருப்பாங்க கிளம்பி. உங்களை விட்டு என்றைக்கும் பிரியாதவன் இறைவன் குரு. குரு அவன் உபதேசமாக வாழ்ந்துட்டுருப்பான் உங்களுக்குள்ளே. புரியுதா? நீங்கள் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அவன் கொடுத்த உபதேசமாக உங்களுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். புரியுதா சொல்கிறது? ஏன்னா அறிவு தான் இறைவன், அறிவு தான் குரு. புரியுதா வித்தியாசம்? புரியுதா? இப்போ ஜலகாம்சா எங்கே தேடுறான்? மறுபூமியில் தேடுறான், புறத்தில் தேடுறான், பாலைவனத்தில் போய் தண்ணி வேணுங்கிறான். என்ன காரணம்? பிராந்தியா, நீ புறத்தில் பின்னாடி போனிய மதிக்கட்டான்னு சொல்ல, எங்கேயுமே உனக்கு தெளிவில்லையே, எந்த காரியத்தையும் கரெக்டாக செய்கிறியா நீ? எங்கேயுமே எதுவுமே கரெக்டாக செய்வேன்னு சொல்ல முடியுமா? கரெக்டாக சொல்ல முடியுமா? அறிவு இல்லை. இன்றைக்கி நடக்க போகிறதே தெரியல, ஒரு வாரம் நடக்க போகிறது எப்படி தெரியும்? புரியுதா இங்கே உங்களுக்கு? அதனால் ஜலகாம்சியா மறுபூவி பிராந்தியா, பிராந்தியான்னா அறிவு இல்லை, குழம்பி போயிடுச்சு, சித்தம் பேதளிச்சு போயிடுச்சு. ஏன்னா இது இங்கே இந்த பக்கம் ஒன்று ஓடுது, இந்த பக்கம் ஒன்று ஓடுது, இந்த பக்கம் ஒன்று ஓடுது, இந்த பக்கம் ஒன்று ஓடுது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் நாலும் ஒரு நேர்கோட்டில் இல்லை, நாலும் அகத்தில் இல்லை, நாலும் புறத்தில், நாலு குதிரையாக ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதுக்கு தான் குதிரைன்னு சொன்னாங்க. இது எப்படி அவனுக்கு தெரியுது? தெரியாது. தெரியலையான்னு அவனுக்கு தெரியலேங்கிறது அவனுக்கு தெரியாது. நமக்கு வந்து மெய்ப்பொருள் தெரியலையேங்கிறது அவன் தெரியாமலே செத்து போகிறான். அவன் இறைவனை தேடி இருந்தாங்கன்னா இதெல்லாம் தெரிய வந்திருக்கும். அவன் இறைவன் அவசியம் இல்லைன்னு இருக்கானே. இறைவனை வந்து இவனால் முடியாத விஷயத்தை அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வர்றது, சங்கல்பம் பண்ணிட்டு வருது, பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது, அதுதான் அவனால். அதுதான் அது வரைக்கும் தான் கடவுள்னு நினைக்கிறான் அவன். அவனுக்கு தேவையான நேரத்தில் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிற மாதிரி, அப்பா அம்மா கிட்ட பணம் காசு வாங்கிக்கிற மாதிரி, தன்னால் முடியாதது, அப்பா அம்மாவில் முடியாதது, உற்றார் உறவினாரால் முடியாத கடைசியில் வரான் இறைவன்கிட்ட. அன்றைக்கே சொன்னேன், உடம்பு சரியில்லைனா முதல்ல யாரை பார்க்கணும்? இறைவனை பார்க்கணும். இறைவனை பார்க்குறானா? சரி, டாக்டரை, ரெண்டாவது டாக்டரை பார்க்கணும். டாக்டரை பார்க்குறானா? கம்பவுண்டரை போய் பார்ப்பான். ஏன்? ஏதோ ஒரு அவனுக்கு அது காரணம், பணம் இல்லை, ஏழை, பணக்காரன், அதெல்லாம் சொல்ல, ஏதோ ஒரு காரணத்தில் அவன் என்ன பார்க்குறான்? கம்பவுண்டரையோ யாரையோ பார்க்குறான். மெடிக்கல் ஷாப்பில் ஃபார்மசிஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு சில உரிமைகள் இருக்குது, சில நாலேஜ் இருக்குது,
உடம்பை பற்றிய நாலேஜ் இருக்குது, மெடிசன் பற்றிய நாலேஜ் இருக்குது, அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, அவங்கள கூட பார்க்குறது கிடையாது. வேலைக்கு இருக்கிறவங்கக்கிட்ட மாத்திரம் வாங்கிட்டு போகணும், உடம்பு சரியில்லை, தலைவலிக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட போனால் க்யூவில் உட்காந்துருக்கணும். 2 மணி நேரம் கழித்து 500 ரூபா பணம் கட்ட சொல்வார், 500 ரூபாய்க்கு மெடிசன் எழுதித்தர சொல்வார். அதனால் அந்த பணத்தை நம்ம பெட்டியில் வச்சுருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம், 5 நோட்டு இருக்கா 4 நோட்டு இருக்கான்னு. அதை விட்டுவிட்டு இவன்ட்டை போய் கொடுத்துட்டு க்யூவில் நின்றுட்டு நம்மளுக்கு தான் இருக்கவே இருக்கார் ஃப்ரெண்டு, நம்மள்கிட்ட சொன்னான் அப்படிமா என்னத்த சொல்கிறது. சரி, இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேச வைக்கிது இந்த வேதம். அப்புறம் கம்பவுண்டரு ஒர்க் அவுட் ஆகலை, ஃபார்மசிஸ்ட்டை போவான், அவரும் ஒரு லெவல் வரைக்கும் பார்ப்பார், அப்புறம் டைவெர்ட் பண்ணுவார், நீங்கள் வந்து முறை கிடையாது, டாக்டர் மரியாதையாக பார்த்துருங்கன்னு சொல்லிவிடுவார். டாக்டர்கிட்ட போனால் எப்படி உயிரோடு இருக்க நீ, இப்போ இத்தனை நாள் இருக்கிறதே உயிரோடு இருக்கிறதே அதிசயம், உனக்கு 15ஆம் தேதி இன்னைக்கு தேதி 12, 15ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணால் நீ காலி அவுட்டு, நேராக எம்எல் ஓகும். சில பேர் அப்புறமா அவருக்கு முடியலை, அவர் என்ன சொல்கிறாரு, வி ட்ரீட் ஹீ ப்ரொடக்ட்ஸ் ஹீ க்யூர்ஸ் ஹீ க்யூர்ஸ் வி ட்ரீட் ஹீ க்யூர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறார். முன்னாடியே எழுதி போட்டுருவார், அதை மறைச்சி வச்சுருப்பார் ஸ்க்ரீன் போட்டு, பேமெண்ட்லாம் கட்டினோடனே ஸ்க்ரீன் ஆகுதுன்னு. ஆமாம், ஒவ்வொருத்தங்களும் வந்து சொல்லுவாங்க, ஒரு லைட்டாக யாரை விட்டு சொல்லலாம் அப்படி சொல்லிவிடுவாங்க. அச்சா என்ன காரணம், என்ன காரணம், அப்புறம் கடவுள்கிட்ட ஓடியாருது, சாமி உனக்கு காவடி எடுக்கிறேன், பால் குடம் எடுக்கிறேன், நவகிரகத்தை 108 சுற்றுறேன், அதனால் தேட வேண்டியதை எடுத்துகிட்டு பிராந்தியா மயக்கத்தினால என்னாச்சு, பரே பிராமியத்தாம், இப்படி பிராமியத்தாம் பிரம்மத்தில் மயக்கத்திலேயே அலைகிறான், சுற்றிக்கிட்டே இருக்கான், பிரம்மம் பண்ணிக்கிட்டே இருக்கான், பிரம்மணம் சுற்றிக்கிட்டே இருக்கான், நிறைய வார்த்தை இருக்குது. பிரம்மன்னா நம்ம டூர் போகிறோம்ல, அது மாதிரி சுற்றுறது, பிராமியத்தாம் சுற்றிக்கிட்டே இருக்கான். சரி, இப்போயாவது போய் சுவாமிகிட்ட போய் கேட்குறானா, கேட்டானா குரு வருவார், சுவாமிகிட்ட கேட்டால் குரு வரார், அப்படி சுவாமிகிட்ட கேட்டால் வழி இருக்கானா, வழி இருக்குது, அத்தியாசன்ன ரொம்ப எளிமையான பக்கத்தில் இருக்கிற வழி இருக்குது, அத்தியாசன்ன எளிமையான வழி இருக்குது, சுகக்கரம் இந்த துக்கத்தை மாற்றக்கூடிய மருந்து இருக்குது, நீ தாகத்துக்கு தண்ணி கேட்குறியா, அது என்ன கொடுக்குது, தண்ணியும் கொடுத்து அத்வைய பிரம்மம் பிரம்மத்தையே கொடுக்குது, இரண்டற்ற பிரம்மத்தையே கொடுக்குது, சுகக்கரம் சுகத்தை கொடுக்குது, அத்யம் பிரம்ம அத்வய பிரம்மம் ரெண்டற்ற பிரம்மத்தை கொடுக்குது, அது என்னது, அது அந்த பிரம்மம் சுதாம்புதி அமுத கடல், சுதா அம்புதி சுதாம்புதி, சுதானா நம்ம அமிர்தம், அமிர்த கடலையே கொடுக்குது, எளிய வழி ஒன்று இருக்குது, அது உன்னுடைய துக்கத்தை நீக்கி தாகத்தை போக்கி மருந்து கொடுத்து தண்ணீர் கொடுத்து பிரம்மத்தை கொடுத்து அமுத கடலை கொடுக்குது, துவயம் தர்ஷாத்தி காண்பிக்குது, இருக்கிறத காண்பிக்குது, இந்த இடத்துல இருக்குது, நீ அதை போய் குடின்னு. இப்போ பிரம்மா உள்ள இருக்குன்னு சொல்லிட்டா இருக்குரு, குளம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டாரு, நீ தான் போய் குடிக்கணும், அவர் குடிச்சு காட்டுவாரா, அதுக்கார ஒரு முயற்சி எடுக்கணும்ல, இங்கே குளம் இருக்குப்பா, இதான்ப்பா வழி, இவ்வளோ தூரம் கொண்டாந்து விட்டுட்டேன், இன்னும் 10 அடி தானே கண்ணுக்கு தெரியுதுல, தெரியுது, போய் அது சேரணும், அது பேர் தான் நிவேதனம்னு பேர், அது பேர் என்ன, ஆத்ம நிவேதனம்னு பேர், சித்த சத்தோட இணைக்கிறது. இப்போ எல்லா ஞானிகளும் இது வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் சொல்கிறேங்க, ஒரு பிரம்ம ரகசியத்தை சொல்கிறேன், எல்லா ஞானிகளும் சொல்லக்கூடிய விஷயம், இந்த விருப்பு வெறுப்பு தான் மறுபடி பிறவி, இந்த விருப்பு வெறுப்பை சுவாமிகிட்ட நிவேதனம் பண்ணிடணும், புரியுதுங்களா உங்களுக்கு, இந்த விருப்பு வெறுப்பை ராகத்வேஷத்தை, ஏன்னா இந்த விருப்பு வெறுப்பு தான் பாவ புண்ணியத்தை உருவாக்குது, இருவினைன்னு சொல்லுது, நல்லது கெட்டதாக்குது, இந்த பிறப்பை உருவாக்குறது எல்லாம் இதுதான். இதை கடக்கிறதுக்கு வழியும் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ராகத்வேஷத்தை கடக்கிறதுக்கு என்ன வழின்னு சொன்னால், இந்த ராகத்வேஷத்தை அவர்கிட்ட நிவேதனம் பண்ணணும், ஒரு பாயிண்ட்டு ராகத்வேஷத்தை அவர்கிட்ட நிவேதனம் பண்ணணும்,
எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால், இந்த சுகமும் துக்கமும் இறைவன் தான் கொடுக்குறான். எஸ்பெஷலி நீங்கள் சுகத்தை விட்டுடுங்க, துக்கத்தினால தான் உங்களுக்கு பிரச்சனை. துக்கத்தினால தானே ஒருத்தன் மேலே வெறுப்பு வருது, கோபம் வருது, நெகட்டிவாலாம் போகிறோம். இந்த துக்கத்தை இறைவன் தான் கொடுக்குறாங்கிறது தான் உண்மை. இறைவன் தான் உனக்கு துக்கத்தை கொடுக்குறான், இறைவன் தான் உனக்கு துக்கத்தை கொடுக்குறான் கொடுக்குறான் கொடுக்குறான். புரியுதா உங்களுக்கு? இந்த அறிவு வந்து அவர்கிட்ட சண்டை போடுவோமா? இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் மூலியமாக சண்டை போடுறோம். நான் இந்த இதை சொல்கிறேன், விவேகத்தில் சத்தியம் எதுன்னு பார்க்கணும், தர்மம் எதுன்னு, நல்லதாக கெட்டதான்னு பார்க்கணும், உண்மையான்னு பார்க்கணும், நல்லதாக கெட்டதான்னு பார்க்கணும், தர்மம் எதுன்னு பார்க்கணும், அப்புறம் நித்தியமாக டெம்பரவரியாக நிலையானதாக டெம்பரவரியாக பார்க்கணும். நாலாவது ஒன்று சொன்னேன், காரணம் காரியம், காரணம் பார்க்கணும், காரியத்தை பார்த்துன்னு இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுறான்னா அவன் அவன் காரணம் இல்லை, பிரம்மமே காரணம், பிரம்மமே காரணம். பிரம்மம் அவனை வச்சு உன்னை உனக்கு பாடம் சொல்லுது, அது உன்னை தண்டிக்கிறது அதனுடைய கடமை இல்லை, அதனுடைய விருப்பம் இல்லை, அது ஒரு ரூல்ஸில் நீனே அதை அமைக்கிற, அது விட்னஸாக இருந்து பேசாமல் தான், அது விதிகளை அது மீற முடியாது. விதிகளை மீறினா உலகமே நசிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுக்கு மருந்து போடும், உங்களுடைய அந்த அடியை வாங்காமல் தவிர்க்கிறதுக்கு, தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் பண்ணும். அது நீ உங்க காமிக்கக்கூடிய பக்தி எது வரைக்கும்னா, நீ விலகி நிற்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. அதோட நிவேதனம் பண்ணிட்டீன்னா, ராகத்வேஷத்தை இந்த சித்த சத்தோடு கனெக்ட் பண்ணிட்டீன்னா கனெக்ட் பண்ணிடலாங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன்ல, இதை கேட்க 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 இந்த மெய்ப்பொருள் உங்களுடைய சித்த, இந்த அஞ்சு உடம்பு இருக்குது பாருங்கள், அஞ்சு ஸ்க்ரீனையும் அது வந்து நீக்கிடும், ஒன்று ஒன்றா நீக்கும். இந்த ராகத்வேஷம் அகங்காரம்லாம் சொல்கிறேன் இல்லையா, இந்த அகங்காரமற்ற நிலை தான் நிர்வாணம்னு சொல்கிறது. அஞ்சு ஸ்க்ரீனையும் அது என்ன பண்ணிடுது, விட்டுடுது. பிடிச்சிக்கிட்டு இருந்தது விட்டுடுது. எது விட வைக்குதுன்னா மெய்ப்பொருள் தான் விட வைக்குது. மெய்ப்பொருளை நோக்கி நீ போக பயணம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது உங்களை வந்து அட்டாக் பண்ணவே பண்ண முடியாது, பலம் இழந்து போயிடுது. அது மெய்ப்பொருளை நோக்கி யார் போனாலும் பயப்படுது. இப்போ யமனே வந்து எல்லாம் ஒரு கற்பனை இல்லை, எல்லாம் நடந்த நிகழ்ச்சி, நான் நம்புகிறேங்க, எல்லா வேதமும் இதை தான் சொல்லுதுங்க. நீங்கள் வந்து இந்த பக்த பிரகலாதன் ஒரு எல்லையில் இருக்கிற வரைக்கும் தான் அவனை நீ பிடிக்க முடியுது. எல்லை தாண்டிடுறான் அவன், சுவாமிகிட்ட அவர் சர்க்கிள்குள்ளே போயிடுறான், உள்ளே வர முடியாது. அது மாதிரி நாம் பதியை அணுக எல்லா துக்கங்களும் விலகி நின்று தான் ஆகணும். அப்புறம் இந்த விலகி நின்று நீ வெளியில் வர உன்னை பிடிச்சிக்கலான்னா பிடிக்க முடியாது, காலம் போயிடும். அந்த காலத்துக்குள்ளே நீ பிடிச்சாதான், அதுக்குள்ளே அவன் அங்கே போயிட்டானா உன்னெல்லாம் பிடிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நினச்சோன்னே அங்கே போக முடியாது, எப்பயுமே அங்கே இருக்கணுங்கிற சிந்தனையில் இருந்தோம்னா இந்த பவசாகரத்தினுடைய எந்த துக்கமும் நம்மளை தொடாது. ராகத்வேஷத்தை கடக்கணும். ராகத்வேஷத்தை கடக்கிறதுக்கு சூக்ஷ்மமான பிரம்ம ரகசியம் என்னன்னா, நமக்கு கொடுக்கக்கூடிய துக்கம் இறைவன் கொடுக்குறான், இதுதான் உண்மை. இது என்னைக்கு உணர்றீங்களோ அது வரைக்கும் நீங்கள் விருப்பு வெறுப்புக்கு, உணராத வரைக்கும் விருப்பு வெறுப்புக்கு ஆள்படுவீங்க. உணரும் போது இது உங்களை பாதிக்காது, விருப்பு வெறுப்பு பாதிக்காது. விருப்பு வெறுப்பு பாதிக்காத நிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நிர்வாணங்கிற அஞ்சு நிலையை கடந்து எல்லா சட்டையும் அவிழ்த்துட்டு சித்து சுரூபமாக சத்தோடு போய் கனெக்ட் ஆகிடும். ஏன்னா இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாலு சட்டையை போட்டுக்கிட்டு சித்து வந்து சத்தோடு இணைய முடியாது. சித்து சத்துக்கு இணையானது சொல்லியிருக்கேன், சித்து தான் அம்பாள், சத்து தான் சிவம்னு சொல்லியிருக்கேன். இப்போ யாரோட இருக்குன்னா 96 கயிறை போட்டு கட்டியிருக்கு, அஞ்சு கோஷங்கள், அஞ்சு கோஷங்கள், மனோமயம், அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம், அஞ்சு கோஷங்கள், அஞ்சு வீடு அதுக்கு. இந்த உடம்புலேயே அஞ்சு வீடு, அஞ்சு இடத்துல அது வாசம் செய்யுது. அதை தாண்டி ஆனந்தம் போகணும், சொரூபத்துக்கு போகணும். இதுக்கெல்லாம் நான் பின்னாடி ரூட்லாம் போட்டு கொடுப்பேன். நம்ம நமக்குள்ளே என்ன நடக்குதோ அதை எழுதி படம் வரைஞ்சி கொடுத்துருவேன் உங்களுக்கு. பட் அதுக்கான மெச்சூரிட்டி இப்போ உங்களுக்கு இல்லை, அதனால் இந்த அனுபவங்களை முதல்ல ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். எல்லாத்தையும் படிப்படியாக உங்களுக்கு படம் போட்டுருவேன். எல்லாத்தையும் இது போடுறது நமக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கிராஃப் போடுறது ரொம்ப பிடிக்கும், எளிமையாக உங்களுக்கு புரியும். ஆனால் இதெல்லாம் சொல்லி இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் நமக்கு தெரியுது, நீ உள்ளே நமக்குள்ளே இதான் நடக்குதுங்கிற அறிவு வந்துடுச்சுன்னா அறிவு சொல்கிறது தான் மனம் கேட்க ஆரம்பிச்சிடும். நான் சொன்னேன் இல்லையா, கை கட்டி வாய்ப்பத்தி தலை சாய்த்து சாஷ்டாங்க நமஸ்காரம் வந்து மனசு பண்ணும் உங்கள் புத்திக்கு.
இப்போ உங்கள் புத்தி சொன்னால் புத்திக்கு தெரியுது மனசு கேட்க மாட்டேதுன்னு சொல்கிறான்ல, அறிவு இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவேன்ல, அறிவு இல்லைன்னா அறிவு சுத்தமாக இல்லை, கொஞ்சோண்டு இருந்தால் அதுவும் வீக்காக இருக்குது. மனசோ 100% வல்லமையோடு இருக்குது, அறிவு 3% இருக்குது. கேட்டு வச்சுருக்கு, இந்த தெரிதலோடு இருக்கான், இந்த தெரியுது இங்கே வேதா கிளாஸ் நடக்குது தெரியுதுன்னு சொல்கிறான்ல, யூடியூப்பில் இருக்கு எனக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும், அதுக்கு மேலே 5 நிலையில் தெரியாது, செயலில் இருக்காது அவருக்கு, வாயில் வடை சுடுறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை, தெரியுமில்ல, பணம் கட்டினா தான் சீட் நம்பர், இல்லைன்னா வெயிட்டிங் லிஸ்ட். நீ தானே அதை இந்த ஜாதகத்தை இவர் தானே எழுதுகிறாங்க, நம்ம கேசவன் தானே எழுதுறாரு, காணும் ஆளை காணும். இப்போ என்னன்னா அத்தியாசன்ன ரொம்ப எளிமையான சுகக்கரம், சுகத்தை தரக்கூடிய பிரம்ம அத்வயம், அத்வயமான பிரம்மத்தை, சுதாம்புதி அமுத சாகரத்தை தர்சயதி காட்டுகிறது. எது காட்டுகிறது? தருகிறது யார்? ஏஷாம், இந்த நூல் வேதம், சங்கர பாரதி, சங்கரர் பாரதி, சங்கரருடைய வாக்கால் எழுதப்பட்ட இந்த புத்தகம் என்ன தருது? 3 விஷயம். சுதாம்புதி தருது, அமுத கடலை தருது, பிரம்ம அத்வயம் பிரம்மத்தை தருது, அதுக்கு மேலே எல்லாத்துக்கு மேலே சங்கர பாரதி, இந்த சங்கரருடைய குருவுடைய வாக்கானது நிர்வாண சந்தாயினி, நிர்வாணம்ங்கிற மோட்சத்தை கொடுக்குது. இப்போ நான் சொன்னலை, இந்த 5 சட்டையை கழட்டினா நிர்வாணம்னு பேர். இந்த 5 சட்டையை கலட்டக்கூடிய வேலையை இந்த குருவினுடைய வாக்கு செய்யுது. சங்கர பாரதி, நீங்கள் வந்து இதில் வந்து பாரதின்னு வரும், நீங்கள் இந்த மட சிங்கரி மட்டும் தான் அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த மடம், அவர் அங்கே இருந்து ஆரம்பித்த முதல் மடம், அங்கே வந்து எல்லாருக்கும் பாரதி பாரதினு வரும். இங்கே நமக்கு வந்து சரஸ்வதி சரஸ்வதினு வரும், ஜெயேந்திர சரஸ்வதி, விஜயேந்திர சரஸ்வதி, சந்திரசேகரேந்திர சங்கர, அப்படி தான் வரும். அவங்களுக்கெல்லாம் பாரதி பாரதின்னு வரும். இதில் போட்டிருக்கார், அவரே எழுதப்பட்டது, அவரே எழுதினது. சங்கர பாரதி நிர்வாண சந்தாயினி இந்த நூல், விவேக சூடாமணியான இந்த நூல், சங்கரரால் எழுதப்பட்ட, சங்கரருடைய வாக்குனால் எழுதப்பட்ட இந்த நூலானது விஜயத்தே என்ற எக்காலத்தும் வெற்றி கொடுக்கக்கூடியது. புரியுதா? அஞ்ஞானத்தில் வந்தவனுக்கு இறைவனை கொடுத்து, மோட்சத்தை கொடுத்து, வெற்றியை கொடுத்து, சித்தியை கொடுத்து வெளியில் அனுப்பக்கூடிய வல்லமையுடைய வாக்சக்தியுடைய சங்கரருடைய இந்த நூல் வெற்றி அடைகிறது, சித்தி பெறுகிறது அப்படின்னு முடிக்கிறார். என்னன்னா இதி, இப்படியாக ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜக்கு, ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜக்கு, பரமஹம்சன்னா நல்லது கெட்டது இருந்தால் நல்லதை மட்டும் எடுத்துக்கும், மேலான அம்சப்பறவை, அன்னப்பறவை, அதாவது தூய்மையான ஆத்ரா, சுத்த ஆத்மா. இப்போ வந்து ஆத்மா சுத்தமானது தான், அது அதுக்குள்ளேயும் சேராது, அதுக்குள்ளே 96 தத்துவங்களை போட்டு குப்பை தொட்டிகளை வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து விலகி வந்து பரமஹம்சமாக வெளியில் வந்துட்டார். இந்த குருவனுடைய வாக்கெல்லாம் கேட்டு கேட்டு இப்போ பரமஹம்சராக வெளியில் வந்தவர் யார்? பரிவிராஜக். உலகத்தை சுற்றி வரக்கூடிய யார்? ஆச்சாரிய கோவிந்த, ஆச்சாரிய கோவிந்த பகவத்து, பகவத்தை பகவத் பார்த்தால்னா இறைவனிடம் சேர்ப்பவர்னு அர்த்தம், இறைவனிடம் சேர்ப்பவர். எப்படிலாம் வார்த்தைகள் நம்ம என்னமோ பகவத் பாதால் பகவத் பாதால் சொல்கிறோம், எல்லாம் அவங்க எல்லாம் எல்லாம் அவா எல்லாம் அவா அப்படின்னு சொல்லி நம்ம கிண்டல் பண்ணுறோம், ஆனால் அர்த்தமுள்ள இது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். ஆச்சாரிய கோவிந்த பகவத்து, பகவத்து ஆச்சாரிய சங்கரருடைய குரு, கோவிந்த பகவத் பாதால் பூஜ்ய, அவர் பூஜிக்கிறார் யாரை? தன்னுடைய சிஷ்யனை. யார்? ஸ்ரீமத் சங்கர, ஸ்ரீமத் சங்கர பகவத்தே கிருத்தோ செய்த ஸ்ரீமத் பங்கவ ஸ்ரீமத் சங்கரர். இப்போ பகவத்து, பகவத்னா இந்த சிஷ்யர்கள் எல்லாம் இதை தன்னை நாடி வந்த சரணாகதியான அத்தனை பேரையும் கொண்டு போய் பகவத்தோடு சேர்ப்பிக்கக்கூடிய பகவத்து கிருத்தோ செய்த விவேக சூடாமணிகி சமாப்தக, விவேக சூடாமணி நிறைவு பெறுகிறது அப்படின்னு முடிகிறார். ஏன்னா இதோடைய சாரம் என்னென்னா,
இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி உலக வாழ்வு வாழ்வியல் வழியில் மூவிதமான துக்கம் சூரியனின் கதிர்கள் மக்களை சுட்டெரிக்க நீர் தேடி பாலைவனத்தில் அலையும் மயக்க மக்களுக்கு எளிய வழியில் சுகம் தரும் பரமானந்த பிரம்மானந்தத்தை மோட்சத்தை இந்த நூல் தருகிறது. பரமஹம்சனான ஆச்சாரிய கோவிந்த பகவத்தால் பூஜிக்க தகுந்த ஸ்ரீமத் சங்கரர் செய்த விவேக சூடாமணி வெற்றிகரமாக நிறைவு பெறுகிறது. இது பெரிய கருணை நமக்கு வந்து யாரெல்லாம். நான் நேற்று ரெண்டு மூணு நாளாகவே தொடர்ந்து சொல்கிறேன்னா என்றைக்காவது இந்த வார்த்தை உங்கள் மனசுக்குள்ளே படும். முந்தா நாள் கேட்காத ஆடியோவை நேற்று கேட்டிருப்பான்ல, அவனுக்கு மனசில் படுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். 50 வருஷ தேடல், அதுக்கான பலன் இந்த 400 ஆடியோவில் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப சகிப்புத்தன்மையாக கேட்கணும். கேட்குறது சிரவணங்கிறது அதி உத்தமமான ஒரு விஷயம். இருக்கிற இடத்துல 1 இடத்துல இருக்குது. இறைவனை சேர்றதுக்கான 100 வழிகளில், 100 காரியங்களில் தலையாய காரியமாக இருக்கிறது முதலிடத்தில் இருக்கிறது சிரவணம். ரொம்ப 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 சகிப்புத்தன்மையோடு கேட்கணும். நீங்கள் கேட்குறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, இது நம்ம பேசுகிறோமே அதே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப அவர் என்ன நினைப்பேன்னா, அவர் இந்த ஜீவராசிகள் மேலே வரணுங்கிறதுக்காக தான் நீ வீட்டுக்கு போய் இதெல்லாம் படிக்க மாட்டே, எழுத மாட்டே, இம்போசிஷன்லாம் கிடையாது, இந்த சூழலே உனக்கு கிடையாது, இந்த இறை சிந்தனையே உனக்கு கிடையாதுங்கும்போது அவர் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு மந்திரம் இவன் மனசில் நிற்காதான்னு தான் ஒரு விஷயத்தை 10 முறை, ஒவ்வொரு விஷயத்தையும் 10 முறை சொல்கிறார். இவர் பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாடல்களில் இந்த கருத்துக்கெல்லாம் சொல்லலாம், ஆனால் 500 பாடல்களாக சொல்கிறார். 500 பாடல்களாக சொல்லும்போது அவரை உட்காந்து யோசித்து எழுதி இந்த ஜீவராசிகள் துய்க்கணும் உயிக்கணும், ஆக்கமும் ஊக்கமும் பெற்று இறைவனடி சேரணும், திருவடியை சேரணும், வாழ்க்கையை சித்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற, அதாவது துக்கமற்ற நிலை. நம்மளுக்கு அப்புறம் மோட்சம் கிடைக்கிது, அதெல்லாம் அப்புறம். இந்த வாழ்க்கையே பேரானந்த வாழ்க்கையாக கொண்டு போக முடியும், இருக்கிற வரைக்கும் பிராரப்தத்தை வெற்றி கொள்ள முடியும் அவர் முயற்சி பண்ணும்போது. அதை நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு என்ன பெயின் இருக்குது? அதுக்கு நம்ம சலிப்பு ஏற்பட்டாலும், ஏன்னா ஒரு விஷயத்துக்கு திரும்ப திரும்ப பல உதாரணங்கள் கொடுத்தாகணும். ஒரே உதாரணத்தை சொல்ல முடியாது, ஒரே உதாரணத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. விஷயம் ஒன்று தான், ஆனால் உதாரணங்கள் மாற்றணும். அதான் முருகன் கருணை லிங்க். அப்பப்போ புதிய உதாரணங்களை கொடுத்து அடியான் கொடுத்த அத்தனை உதாரணங்களும் சுவாமி உபதேசம் பண்ணின உதாரணங்கள் தான். என் வாழ்க்கையில் நடந்தது சுவாமி நமக்கு அறிவுறுத்துறது, என்னை நினைவுக்கு கொண்டு வர்றது தான் பெரிய விஷயம். என் உள்ளே எல்லாமே இருக்குது, உள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறாரு பாருங்கள். அதுதான் அங்கே இந்த விஷயத்தை நீ ப்ரூவ் பண்ணணும்னா, அவங்கள கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த உதாரணத்தை சொல்லுன்னு அவர் எடுத்து கொடுக்குறாரு பாருங்கள். அங்கே தான் அவர் குருவாக வெற்றி அடைகிறார். இதில் இந்த புத்தகத்தில் என்ன 7 கேள்வி கேட்டான், அந்த 7 கேள்விக்கான பதிலை ஒரு வார்த்தையில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைனா நான் சொல்கிறேன். அவன் என்ன முதல்ல கேட்டான், கோணாம பந்தக, பந்தம் என்பது எதுன்னு கேட்டான். சிஷ்யன் வந்து குருவுக்கிட்ட பந்தம்னு சொல்கிறீங்களே, கிரகஸ்தம் பந்தத்தில் இருக்கான், அடிமையாக இருக்கான், கைது பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, கோணாம பந்தக அப்படின்னா என்ன, பந்தம்னா என்ன? அதான் பந்தம்னா கட்டுகள், டிரான்ஸ்லேஷன் இல்லை, அந்த உள்ள அர்த்தம். எது உங்களை கட்டுது? பந்தம்னா கட்டுறது, அது எது உங்களை கட்டுது? அன்பு கட்டுது, பரவாயில்லையே. அதெல்லாம் இறைநிலை, அன்பு கட்டாது, அன்பு கட்டாது, அன்பு விடுதலை செய்யும். அகங்காரம் கட்டுது, அகங்காரம்தான் கட்டுது. அகங்காரம் இந்த பூமிக்கு வந்து இந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, இந்த மனம்ங்கிற இந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து கரைக்கணும். மனம் எதுலேயும் கரையாது, 11 தத்துவங்களை வச்சுருக்குது. ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்கள் 10, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் ஒரு 4. இந்த 14 தத்துவங்களை 13 உள்ளடக்கி ஒன்று நிற்குது. இந்த ஒன்று தான் எல்லா செயல்களுக்கும், துயரத்துக்கும் துக்கத்துக்கும் சுகத்துக்கும் காரணம். இது டெம்பரவரி சுகத்துக்கும் பர்மனெண்ட் துக்கத்துக்கும் காரணமாக இருக்குது. இந்த ஒரு பொருள் தான் மனசு. அதுக்குள்ளே சித்துன்னு ஒன்று இருக்குது, அது வந்து இறைசக்தி அம்பாள்னு சொல்கிறது. அது
அது மேலே தான் இந்த 14 சட்டைகள். சித்துங்கிற ஒரு இறை பொருளோட இறைவனுடைய சரிபாதி அது. சுவாமியினுடைய சரிபாதி தான் சித்து. அம்பாலு, சங்கல்ப சக்தி, மாயை, அதெல்லாம் சித்து. இல்லை இல்லை, இருக்குது ஆனால் இல்லை. யாருக்கு தோன்றுமோ அவங்களுக்கு தோன்றுது, யாருக்கு மறைக்கணுமோ அவங்கள மறைக்குது. அதுதான் அது செய்கிற வேலை. நீங்கள் எங்கேயுமே துவேஷமே இருக்கக்கூடாது, நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தை விட்டுட்டிங்கன்னா பகைமே யார்ட்டையும் வராதுங்க. எனக்கு இந்த வருஷம் எனக்கு சுவாமி உபதேசம் பண்ணது ஒன்று நிஷ்டை, இன்னொன்று வந்து உனக்கு எல்லா பகைமையும் இதெல்லாம் இதுதாங்க இறைவனுடைய கருணைங்கிறது. என்னை விட்டு விலகி போன மாதிரி இருக்குது. எங்கிட்ட எனக்கு யாரும் பகைவர்கள் இல்லை. ஒன் ஆர் டூ தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க என்கிட்ட பேசுனாங்கன்னா அதை புரிய வச்சுருவேன். அதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. அது அவங்களுடைய தலையெழுத்தோ அகங்காரமோ ஏதோ கெட்ட நேரமோ. நம்மளை வந்து புரிஞ்சிக்கலையே யாரும் நான் கவலையப்பட மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கிறது நம்ம வேலை கிடையாது, அது முடியவும் முடியாது. உன்னை பற்றி இறைவன் என்ன நினைக்கிறோம், உலகம் உன்னை பற்றி என்ன நினைக்கிதுன்னு நம்ம எப்பயுமே சிந்திக்கக்கூடாது. உங்களை பற்றி முதல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சுவாமி என்ன நினைக்கிறார், இந்த ரெண்டு விஷயந்தான். உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சுவாமி உங்களை பற்றி என்ன நினைக்கிறார், அதுக்கு தான் மதிப்பு கொடுக்கணும். உங்கள் மனசாச்சு முதல்ல இந்த துவைத்தம் இருக்கிற வரைக்கும், நீங்கள் அவர்னு ரெண்டாக இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிதுன்னு அதுக்கெலாம் நிறைய அர்த்தம்லாம் நான் சொல்ல விரும்பலை. அதனால் இதுதான் சொல்ல வேண்டியது இதுதான். இப்போ வந்து என்னென்னா இந்த மனம்ங்கிறத வந்து கரைச்சிடணும். இது எதுலேயும் கரையாது. இது எதில் கரையும்னா சத்தில் கரையும். சத்தில் கரைக்கிறதுக்கு முன்னாடி அது மேலே 96 லேபிள்ஸ், ஸ்க்ரீன்ஸ், திரைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா அவுக்கணும். அறிவால் தான் அவுக்க முடியும், அறிவால் தான் கரைக்க முடியும். நல்லா புரிங்க, அறிவால் தான், அறிவில் தான் கரைக்க முடியும். அறிவால் இந்த சித்துங்கிற சக்தியை கொண்டு போய் சேர்க்குறது தான் வேலை நமக்கு. இதுக்கு தான் எல்லா பிறவியும். இப்போ மனதில் வாழ்கிறதுனால மனுஷன், இந்த மனசு வந்து அறிவாளியாக இருந்துச்சுன்னா சித்தாக மாறிடும். சித்தாக மாறினா சத்தோடு சேர்ந்துடும். அஞ்ஞானத்தில் இருக்கிறதுனால உள்ளே போனால் அறிவு லோகம், வெளியில் போனால் அஞ்ஞான லோகம். புரியுதா உங்களுக்கு? வெளியில் இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது, உள்ளே வந்தால் தான் புரியும். புரியுதா? இப்போ என்ன கேள்வி, 7 கேள்வி கேட்டான். கோணாம பந்தக, பந்தம் என்பது என்ன? இந்த அகங்காரம்தான் பந்தம். அகங்காரம்தான் பந்தம். அகங்காரம் தான் நம்மளை கட்டுது, திரும்ப திரும்ப பிறவி கொடுக்குறது, பகைமை வளர்க்குது. அகங்காரம் என்ன பண்ணோம்னா ராகத்வேஷத்தை ஒன்று பண்ணும், விருப்பு வெறுப்பை ஒன்று பண்ணும். பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லும், பாவ புண்ணியம், சுக துக்கம், ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்குது. இது முதல் கேள்விக்கு பதில். என்னது? அகங்காரம் தான் நம்மளை இந்த அகங்காரத்தை கரைக்கிறதுக்கு தான் வேதம், குரு, சுவாமி எல்லாம் திட்டம் போட்டு பஞ்சகிருத்தியம் வேலை செய்கிறது. சொன்னேன்னே சுவாமிக்கு ரெண்டு கோல், ஒன்று இந்த ஜீவராசிகளெல்லாம் தான் திருவடிக்கு வரணும், ரெண்டாவது கோல் வரமாட்டேன்னு சொல்கிறதுனா அடித்து உதச்சி துக்கப்படுத்தி வழிபடுத்தி கொண்டு வந்து சேர்க்குது. புரியுதா? இது பேர் என்ன? இது பேர் என்ன? பஞ்சகிருத்தியம் பண்ணுறது இதுதான். பஞ்சகிருத்தியம் சிருஷ்டி, சிதி, சம்ஹாரம், திரோபம், அனுகிரகங்கிற 5 வேலையும் இந்த அகங்காரத்தை கரைக்கிறதுக்கு தான் இந்த வேலையை செய்யுது. புரியுதா? ஒன்றாச்சு. அப்புறம் கதமேஷம் ஆகத்தக, எப்படி அது வந்துச்சு? எப்படி வந்துச்சு? ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு அவன் பார்க்குறதெல்லாம் நம்புகிறான். என்னத்தினால? இருட்டுனால நம்புகிறான். இருட்டு தான் அஞ்ஞானம், அறியாமை தான் அஞ்ஞானம். அஞ்ஞானத்தினால வந்தது, அஞ்ஞானத்தினால இந்த பிறவி வந்தது. கதம் பிரதிஷ்டாசிய, இந்த 7 கேள்விக்கான பதில் தான் இந்த புத்தகம். இந்த 7 கேள்விக்கான 7 ஸ்டெப்பில் தான் நம்ம இறைவனை பிடிக்க போகிறோம். புரியுதா உங்களுக்கு? கதம் பிரதிஷ்டாசிய, எப்படி அது வந்து நிலை பெற்றுருச்சு நம்ம கூட? என்ன காரணம்? அகங்காரம் காரணம். எப்படி வந்துச்சு? அஞ்ஞானத்தினால வந்துச்சு. என்ன எதனால் அது நம்ம குட்டையே நிலைச்சு நிற்குதுன்னா, எப்படி நிலைச்சுன்னா, நீ உங்களை ஒரு சூழலில் விட்டு வச்சுருக்கு. அதுதான் ஜெகத்து. பார்க்குறதையே நீ நம்புகிற, பார்க்குறது மட்டுமே நம்புவான், அதுதான் மனுஷன். பார்க்குறதுக்கு பின்னாடி காரணத்தை நம்ப மாட்டான். அதுக்கு தான் காரணங்கிற ஒரு வார்த்தை மிக முக்கியமான. அதெல்லாம் வந்து எந்த ஃபார்முலாவும் இல்லை, அடியான் உருவாக்கின ஃபார்முலா தான் அது. இதுக்கு இப்படி சொன்னால் தான், ஏன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ வேதாந்தம் நான் சொல்லித்தரப்போகிறேன், ரொம்ப எளிமையாக தான் சொல்லித்தரப்போகிறேன். அந்த வேதாந்தம் புரிஞ்சிச்சுன்னா மொத்த சாஸ்திரங்களையும் படித்ததுக்கு சமம்.
இன்பமாக போகுங்க. மேத்தமெட்டிக்ஸை வந்து மெமரிலாம் பண்ண முடியாது, நெட்டெல்லாம் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மேத்தமெட்டிக்ஸை தவிர வேறு ஒன்றுமே பார்க்க மாட்டீங்க. நான் கடந்து வந்திருக்கேன் அந்த வாழ்க்கையில். 8th 9th வரைக்கும் 35 மார்க் வாங்கி தான் பாஸ் பண்ணுவேன். அந்த எப்படி தான் அந்த இறைவனுடைய கருணை. ஆனால் அந்த 9 வருஷமும் நான் வருத்தப்பட்டிருக்கேன், மேத்தமெட்டிக்ஸை நான் வந்து சைன் பண்ணலையே, படிக்கலையே, மார்க் வாங்கலையே, திட்டுறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் வச்சு செஞ்சது பாருங்கள், 97 out of 100. யாரும் நம்ப முடியும், எல்லாமே மிராக்கள் தான், எல்லாமே மிராக்கள். இப்போ என் பொண்ணு அந்த மார்க் வாங்க முடியல, அவன் போட்டி போடுறாங்கிட்ட எடுத்து காமிச்சேன், பார்த்தேல்ல எடுத்து மார்க் ஷீட் எடுத்து காமிச்சேன், டே ஒன்னே காமிச்சிட்டேன், 9th ஸ்டாண்டர்டில் காமிச்சிட்டேன், 10th எக்ஸாமினேஷனே இல்லாமல் படிச்சு. அவங்க இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் ஒரு மார்க் போட்டாங்க, ஏதோ 90 கிட்டத்தட்ட தான், 90 மேலே வரல. கதம் பிரதிஷ்டாசிய, நீ ஜகத்துக்குள்ளே இருக்க, இந்த சூழலில் இருக்கிற, நீ பார்க்குறத மட்டும்தான் நம்புகிற, அது பின்னாடியே போகிற, அதனால் அது பிரதிஷ்டை, அது நல்லா நிலச்சி நிற்குது உங்ககிட்டயே. நீ என்றைக்கு குருவை தேடி இருக்க, இறைவன்கிட்ட போய் எனக்கு குரு வேணும்னு கேட்டிருக்க, இல்லை நீ வேணும்னு கேட்டிருக்க? குரு விடுங்க, குரு வந்து ரெண்டாவது பட்சம்தான். நீ வேணும்னு யார்கிட்ட நம்ம கேட்குறோம், என்றைக்கு கேட்டிருக்கோம்? பணம் தானே கேட்குறோம் எப்போதும், ஐஸ்வர்யார்த்தியே அதுலேயே தானே இருக்கும் நம்ம, அது அதுக்கு மேலே அறிவே வளரலையே. அந்த ஐஸ்வர்யத்தை தேவை தாண்டி வரணும், கைவல்யம் கூட கேட்கலையே. சில பேர் கைவல்யம் தான் பெருசாக நினச்சிட்டு இருக்கான், கைவல்யமும் செகண்ட் குவாலிட்டி தான். இறைவன் திருவடி உண்டி தான் மேலானது. இன்னும் சொல்லப்படுமா, இறைவன் திருவடியை அவன் கேட்குறானோ, இறைவன் திருவடியை கேட்குறானோ, அதாவது துக்கத்திலேருந்து விடுபடணுங்கிறத தாண்டி, ஐஸ்வர்யத்தை தாண்டி, கைவல்யத்தை தாண்டி, பிரம்மானந்தத்தை தாண்டி, எவன் ஒருத்தவன் இறைவன் திருவடி வேணும், அவரை அடையணும், அவரை அறியணும், தெரிஞ்சுக்கணும்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ, வேதம் சொல்லுதுங்க, இது மிக முக்கியமான இந்த இந்த இதனுடைய சாரத்தை சொல்கிறேன், மிக முக்கியமான ரகசியம், எவன் ஒருத்தவன் இறைவனை அறியணும் அடையணும்னு நினைக்கிறானோ, அந்த க்ஷணமே நீங்கள் இகத்தையும் வெல்றீங்க பரத்தையும் வெல்றீங்க. வேதம் சொல்லுது, என்னைக்கு இறைவனை அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த அந்த முமோக்ஷ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த முமோக்ஷுங்கிறது 1 கோடி ஜென்மா எடுத்தால் தான் வரும்னு சொன்னேனே. வேதத்து மேலேயோ பிரம்மத்தை அடையணுங்கிற எண்ணமோ, முமோக்ஷு வந்தால் தான், அந்த முமோக்ஷு வரத்துக்கு 1 கோடி ஜென்மா வரும். அப்படி வந்துடுச்சுன்னா நீ இகத்தையும் வெல்லலாம் பரத்தையும் வெல்லலாம். மிக முக்கியமாக ரெண்டு, இது வந்து 8th சாப்டர், இது 8th சாப்டரில் 28-29 மந்திரம், அதாவது பகவத்கீதையில் 8th அத்தியாயத்தில் 28-29 மந்திரம். முதல் மந்திரம் இதை சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, எவன் ஒருத்தவன் பகவத் திருவடி வேணும்னு கேட்குறானோ, அவன் இகத்தையும் வெல்றான் பரத்தையும் வெல்றான், எளிமையாக வெல்றான். அதான் குருவை தேடணுங்கிற எண்ணம் வந்துடுச்சு இல்லை, முமோக்ஷு வந்துடுச்சு இல்லை, சொல்கிறாரு குருவை தேடணும், அப்போ அறியணும்னு அங்கே குரு வராரு, இறைவனை அறியணும் இறைவனை அடையணும்னு சொன்னால் அறிதல் தான் அடைதல். எவன் ஒருத்தவன் அடையணும் அறியணும்னு நினச்சி குருவை தேடுறானா, அவன் இகத்தையும் பரத்தையும் வெல்றான். இன்னொன்று, எல்லாம் வேதம் வேதாந்தத்தை எல்லாம் எளிதாக கடக்கிறானா, ரெண்டு பாயிண்ட்டு சொல்லுது. 29th மந்திரத்தில் 6 விதமான தபஸ் சொல்லுது இல்லையா, நம்ம செய்கிறோம்ல, யாகம் பண்ணுற பலம், புண்ணியம் பண்ணுற பலம், தானம் பண்ணுற பலம், தபஸ் பண்ணுற பலம், தர்மம் பண்ணுற பலம், எல்லாத்தையும் கடக்கிறானா. இறைவனை அடையணும் குருவை தேடணும்னு முடிவுக்கு வந்தவன் எல்லாத்தையும் எளிதாக அடையிறானோ. சொல்கிறது கடவுள் சொல்லுது, சொல்கிறது கடவுள், ஜீவராசிக்கு கடவுள் சொல்லுது. இதுக்கு மேலே என்ன வேணும் ரகசியம், என்னத்த நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, இதுக்கு மேலே என்ன ரகசியம் இருக்குது? நீ வந்து லௌகீகத்தில் குருவோடு இருந்தாலே கடவுளோடு இருக்கிறது தான், லௌகீகத்தில் இப்போ தெரியுதுல்ல, இப்போ குரு வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு தெரியுதா இல்லையா? ஆரம்பமே இப்படி இருக்குது. இன்னும் நீங்கள் குருனா என்னன்னு தெரியாமலே இப்படி இருக்கு. குருவோடைய மகத்துவம் புரிய 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 பூரணமாக பிரம்மமாகறோம் நாம். எதுவும் ஒரு அணு அளவு கூட என்னுடைய சொந்த கருத்து இல்லை, அப்படியே இருக்கிறத சொல்கிறேன். கொஞ்சம் வேகமாக சொல்லலாம், கொஞ்சம் கோபமாக சொல்லலாம், கொஞ்சம் ஆதங்கத்தில் சொல்லலாம், இதுதான் இந்த இதில். இதை அடுத்த கேள்வி என்னென்னா, கதம் விமோக்ஷ, அற்புதமான கேள்வி, பதில் சொல்கிறார் பாருங்கள், கதம் விமோக்ஷ, எப்படி இதுலேருந்து விடுதலை அடைகிறதுயா?
எப்படி பந்தமான, எப்படி அது என்கிட்ட வந்துச்சு, எப்படி என் குள்ளையே அது குடியிருக்குது, எப்படி இது விமோக்ஷம்? குரு பதில். என்ன விமோக்ஷம்? குரு பதில். பதில் பாருங்கள் குரு. எப்படி அதுலேருந்து நான் விடுதலை பண்ண? குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது ஒரே வார்த்தை, ரெண்டே எழுத்து. கதம் விமோக்ஷக, எப்படி இதுலேருந்து நான் விடுதலை அடைவேன் சுவாமி? குரு. அச்சா, நாலு, நாலாவது கேள்விக்கு பதில். கோ கோஷ அனாத்மா பரம, எது எது வந்து அனாத்மா, எது வந்து மெய்ப்பொருள், எது பொய்ப்பொருள் எனக்கு தெரியலையே. அனாத்மானா பொய்ப்பொருள், மித்யா எது? புறப்பொருள் எல்லாம் மித்யா. உன்னை தவிர நீ வெளியில் யாரையெல்லாம் நீ லிங்க் பண்ணுறீங்களோ எல்லாம் மித்யா. புறப்பொருள் எல்லாமே மித்யா. உன்னுங்கிறது யாருன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர். அது சொல்கிறாரு. அனாத்மா எது? அனாத்மா புறப்பொருள் தான் அனாத்மா. க ஆத்மா, எது ஆத்மா, எது உயிர்? உயிர் எது? பரமாத்மா. சத்து தான் பரமாத்மா. உன்னுடைய உயிர் தான் மெய்ப்பொருள். அது பொய்ப்பொருள், இது மெய்ப்பொருள். இதை எப்படி அறியறது? தயோ விவேக்கக. இதை எப்படி அறிவது? வேதாந்தம் சித்தாந்தம். அதுலேயும் இந்த நாலாவது கேள்வி நடுவில் இருக்குது. வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து கரும்பு தோட்டத்தையே உங்களுக்கு கொடுத்தா கூட அது எல்லாத்தையும் வெட்டி கடித்து வெட்டி இது பண்ணி கடிச்சு கடித்து சாப்பிட்ணும். குரு வந்து ஜூஸு ரெடியாக ஜூஸ் போட்டு வச்சுருப்பார். எது ஈஸி? ஏன் ஈஸியாக விட்டுட்டு காட்டில் போய் கரும்பு எங்கே இருக்குன்னு தேடணும், வயலில் போய் உளுந்து கடிச்சு மண் ஈரெல்லாம் கிழிச்சிக்கிட்டு ரத்தம் வரும். புரியுதா? இந்த ஏழு கேள்விக்கான பதில் தான் சங்கரர் இந்த விவேக சூடாமணியில் சொல்லியிருக்கார். புரியுதா விஷயம்? சரி. அதனால் இதில் என்னென்னா, இந்த நன்றி சொல்லக்கூடிய நேரம் இது, இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நேரம். முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம், இது ஒரு பொக்கிஷம், திருமந்திரம் எப்படி ஒரு பொக்கிஷமோ அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை 580 பாடல்களை நமக்கு விடாமல் நமக்கு சுவாமி உபதேசம் பண்ணியிருக்கார். அதை கேட்குறக்கூடிய கொடுப்புனை உங்களுக்கு இருந்திருக்கு. 1 or 2 நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், அதில் ஆடியோவில் கேட்டிருப்பீங்க. சுவாமி வந்து இதை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. சுவாமியே பிரத்யட்சமாக முருகப்பெருமானே நமக்கு பாடம் நடத்தினதாக தான் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் என்றைக்கும் அப்படி தான் என்னுடைய ஃபீலு. கொடுத்துருக்காரு. அதுக்கு அவருடைய நம்ம அவர் கொடுத்ததுக்கு நம்ம நன்றி சொல்கிறதெல்லாம் ஒரு இது இல்லை. ஆனாலும் நம்ம சொல்கிறோமான்னு பார்ப்பார், கண்டிப்பாக பார்ப்பார். அது ஒரு ஃபீல் இருக்கும், அது ஒரு ஃபீல் இருக்கும் அவருக்கு. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அவர் இல்லைன்னு, ஆனால் அவருக்கு இருக்கு, எனக்கு தெரியும். அதனால் நமக்கு இத்தனை 583 பாடல்களையும் நமக்கு உபதேசம் பண்ண சுவாமிநாத சுவாமிக்கு ஜென்ம ஜென்மாந்தரமாக நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவருக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கு கேட்டு சிரவணம் பண்ணக்கூடிய இந்த உலகம் ஃபுல்லாக 15 நாடுகளில் கேட்குறாங்க, 500,000 பேர் இதை பார்க்குறாங்கன்னு நமக்கு ரெக்கார்டு அனுப்பிச்சிட்டே இருக்கான் யூடியூப்பு. அத்தனை மக்களில் ஏதாவது ஒரு 100 பேருக்கு ஒரு சித்தி கண்டிப்பாக கொடுக்கும். இது காது கொடுத்து சின்சியராக கேட்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சிரவணங்கிறது ரொம்ப சகிப்புத்தன்மையோடு கேட்கணும். நம்ம வந்து அவசரம் அவசரம் அவசரம்னே எல்லாத்துலேயுமே அவசரப்பட்டு ஒன்றுத்தையும் அச்சீவ் பண்ணல. இதை நீங்கள் நிதானமாக கேட்க 1000 ஜென்மாவே இது வேறு இருக்கும். இன்னும் கொஞ்சம் சின்சியராக இருந்தால் இந்த ஜென்மாலேயே சித்தியும் கொடுக்கக்கூடிய விஷயம். நம்ம இனிமேல் நிறைய பேச போகிறோம். இது ஒரு ஆரம்பம்தான். இருந்தாலும் இது தான் பேஸ். இதுக்குள்ளே சொல்லப்பட்ட இந்த 7 கேள்விக்கு பதில் தான் எல்லா புத்தகமும் கொடுக்க போகுது. வெவ்வேறு திரைக்கதை வசனம் டைரக்ஷனில் வெவ்வேறு டைரக்டர் வராங்க, வெவ்வேறு ஸ்க்ரீன் ப்ளே வருது, வெவ்வேறு லொக்கேஷன் வருது, வெவ்வேறு டைலாக்ஸ் வரும். குருவும் ஒன்று தான், விஷயமும் ஒன்று தான். முருகப்பெருமான் நமக்கு குருவாக இருக்கிற முருகப்பெருமானும் ஒன்று தான், நமக்கு சொல்லப்படுற வேத பிரம்ம ரகசியமும் ஒன்று தான். அதனால் கேட்டவங்க கேட்க போகிறவங்க எல்லாருக்கும் சித்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் சுவாமிக்கு தான் நம்மளுடைய நன்றியை காணிக்கையாக்கணும். இயற்கைக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிக்கணும். பஞ்சபூதங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஆமாம். இதனால் இதில் யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்களோ
எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். பூர்ணமான சித்தியை நீங்கள் இகத்திலையும் பரத்திலையும் வெல்லணும். என்னுடைய பாலிசி என்னென்னா, இது என்னுடைய பாலிசி இல்லை, முருகனுடைய பாலிசி தான், இகத்தையும் வெல்லணும் பரத்தையும் வெல்லணும். இல்லறம் வேண்டான்னு சொல்லக்கூடாது, சன்னியாசம் வேண்டாம், சன்னியாசம்னா பிரம்மம் வேண்டான்னு சொல்லக்கூடாது. சன்னியாசம் நான் போக சொல்லவே மாட்டேன், ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அது வந்து முழு நேரமாக நான் சாதிக்கிறேன்னு போகிறாங்க, அவங்க போகட்டும், அது வந்து தப்பு இல்லை, அது சிறப்பு இருக்குது, அதுக்கு யோகிதை இருக்குது, அவங்க போகிறாங்க. யோகிதை இல்லாதவன் யுகத்திலே இருந்து யுகத்தையும் ஜெயிக்கலாம் பரத்தையும் ஜெயிக்கலாம். அதுக்கு நல்ல குரு நமக்கு முருகப்பெருமான் கிடச்சிருக்காரு. அவர் சொல் பேச்சை கேட்டு நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம போகலாம். அடுத்தது வந்து கட உபநிஷத்து, நாளையிலேருந்து பார்க்க போகிறோம். கட உபநிஷத்து கட்டருங்கிறவர் எழுதப்பட்டது, நாளைக்கு அதை பற்றி பேசுகிறேன். அது வந்து ஒரு 150 ஸ்லோகம் தான் வருது, சின்ன இது தான். அதுலேருந்து ஒரு பார்க்கலாம், இந்த வருஷம் எத்தனை போகுதோ பார்க்கலாம். ஒரு 3 உபநிஷத்து பார்க்கலான்னு தோணுது, 2-1 அப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இதில் முதல் பாதி வந்து உபநிஷத்து வரும், 2வது பாயிண்ட்டு இந்த திருமந்திரம் தொடரும், அதுதான் பாலிசி. விசாரங்கிற இடத்துல வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். வேதாந்தம் ஒன்று புரிஞ்சால் சகல சாஸ்திரமும் புரிஞ்சிடும். எப்படி ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னது மெய்யான மெய்ப்பொருளோ அதே விஷயந்தான். வேதாந்தம் தெரிஞ்ச எங்கள் சார் சொல்லுவார், நீ மேத்தமெட்டிக்ஸ் ஒன்று படிச்சுட்டீங்கன்னா எல்லாத்தையும் படிச்சுடுவாடான்னு சொல்லுவார். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ்லேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. சயின்ஸுக்குள்ளே மேத்தமெட்டிக்ஸ் இல்லை, மேத்தமெட்டிக்ஸுக்குள்ளே சயின்ஸ் இருக்குது. அதனால் அப்படிப்பட்டது தான் ஒரு உயர்வான இதுதான் உபநிஷத்து. உபநிஷத்துலாம் எல்லோரும் பேசுகிறதில்ல, நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், உபநிஷத்து பேசுகிறவங்க ரொம்ப 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 கம்மி. ஏன்னா ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு 1 மாதம் ஆகும். ஒரு குளூ வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் 2 வருஷமாக இந்த குளூ வேர்ட்ஸ்லாம் கேட்டுட்டீங்க, அந்த குளூ வேர்ட்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி அர்த்தத்தை கொடுத்து அந்த பிரம்மஸ்வரூபத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அது இருக்கட்டும். அந்த திருமந்திரம் எப்போதும் போல் ஒன்று பார்த்துடலாம். மனவடக்கத்தை பற்றி பேசுகிறார். நம்ம சம்ஸ்கிருதத்தில் வேதாந்தம் தான் இது. என்னென்னா, ஒரு பிரம்மத்தை தேடணும்னு மும்முட்சு வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து 4 யோகிதைகள் வேணும். முதல்ல வந்து மும்முட்சு, இறைவனை அறியணும் அடையணும். அப்படி எண்ணம் வந்தாலே எல்லாம் கதவும் திறந்துடும்னு சொல்லிட்டார். எல்லா தபஸையும் கடந்துட்டேன்னு சொல்லிட்டார். இகத்தையும் பரத்தையும் வெல்லலான்னு சொல்லிட்டார் ஸ்ரீகிருஷ்ணன். அவர் பொய் சொல்வாரா? அச்சா சொல்லிட்டாரு. அந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிடுச்சு, குரு கிடச்சிட்டாங்க, மெட்டீரியல் கிடச்சிடுச்சு, பேசுகிறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. மும்முட்சு முதல் காரணம். 2வது குரு பக்தி. 3வது சேவை. இது 3 அத்தியாவசியம். இது 3 இருந்தால் தான் பயணம் செய்ய முடியும். அச்சா, இந்த குரு வந்தவொடனே முதல்ல பாடம் நடத்துறது விவேகம், வைராக்கியம், சமதமாதின்னு சொல்லுவாங்க. சமதமாதின்னா மனவடக்கம், புலனடக்கம், சகிப்புத்தன்மை, தித்திக்ஷா. அதாவது சம மனவடக்கம், தம புலனடக்கம், தித்திக்ஷா சகிப்புத்தன்மை, ஸ்ரத்தா. அது குரு பக்தியிலே வந்துடும். ஸ்ரத்தனா ஸ்ரத்தியா மகத்துவம் அறிஞ்சு செயல்படுறது, ஸ்ரத்தா. அப்புறம் வந்து சமாதானம், இப்படிலாம் இருக்குது. ஒரு இதெல்லாம் வந்து பேஸ், அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க, இல்லைன்னா கண்டினியூ பண்ண முடியாது. இல்லைன்னா 580 பாடல்களை, மந்திரங்களை இவ்வளோ பொறுமையாக கேட்குறது, இதுதான் நீங்கள் செஞ்ச பெரிய, இந்த உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய சாதனை. நீங்கள் எளிமையாக பண்ணிட்டீங்க, ஆர்வமாக பண்ணிட்டீங்க. ஏன்னா முருகன் இங்கே உங்களுக்கு வச்சு செய்கிறான், ஆனந்தத்தை, ஞானானந்தத்தை அவங்க கொடுக்குறான். அதனால் நீங்கள் எளிமையாக வந்துட்டீங்க, ஒரு நாள் விடாமல் வந்துட்டீங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள சாதனை. நீங்கள் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு உற்றாருக்க உற்றார் உறவினர், இந்த ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்புக்கெல்லாம், காரண உடம்புக்கெல்லாம் பண்ணியிருப்பீங்க. உயிருக்கு பண்ணின விஷயம் இதுதான். உங்களை நீங்கள் பிரகாசிக்க வச்சுட்டீங்க. இந்த 600 பாடல்கள் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இன்பத்தை கொடுக்கும், வாழ்நாள் ஃபுல்லாக துக்கம் வராமல் பார்த்துக்கும், வாழ்நாள் ஃபுல்லாக எங்கேயும் தவறு பண்ண மாட்டோம். இவ்வளோ விஷயம். இப்போ அடுத்தடுத்த பாடல்கள்லாம், நம்ம பார்க்க போகிற புத்தகங்கள்லாம் அதை ரெனியூவல் பண்ணும், உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும், மேலே 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 நிஷ்டைக்கு கொண்டு போகும். ஏன்னா கேட்ட அறிவு செயலுக்கு வரணும்னா தியானம் வேணும்னு சொல்லுவோம். அது பேர் தான் நிதித்தியாசனம். சிவராஜ யோகத்தில் தியானம்னு சொல்லுவோம், ஞான யோகத்தில் நிதித்தியாசனம்னு சொல்லுவோம். நிதித்தியாசனத்தில் விழிப்பு நிலை இருக்கும், ஆராயும், அமிர்த தத்துவத்தை கண்டுபிடிச்சி ஸ்டோர் பண்ணிக்கும்.
இப்போ ஒரு ஒரு செடி வந்து சூரிய ஒளியிலேருந்து இலை மூலியமாக பச்சையத்தில் வச்சு ஸ்டார்ச் தயாரித்து உணவை இது பண்ணி சேமித்து வச்சுக்கும். அதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம். பழமாவோ வேறாவோ எங்கே சேமித்தாலும் கண்டுபிடிச்சிட்றான், தேடுறானே தேடி கண்டுபிடிச்சிட்றான். அது மாதிரி இந்த ஞான யோகம் வந்து செயலுக்கு வரணும்னா நிஷ்டைக்கு போகணும். அதுக்காக தான் அடுத்தடுத்த புத்தகங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பிரம்மசூத்திரம் அவஸ்தான் திரையன்னு பேர் இதுக்கு. அதாவது இந்த உலகத்தில் இந்த மெய்யறிவை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு லட்சம் புத்தகங்கள் இருக்குது, நீ எதை படிக்கணும்னு உனக்கு தெரியாது. அதனால் முதல்ல இந்த மூணு புத்தகத்தை படி, எஞ்சிருக்கிற வாழ்க்கையில் எஞ்சி டைம் இருந்தால் நீ மற்றதை படிக்கலாம். இந்த மூணுக்குள்ளே இருக்கிற விஷயந்தான் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய சாஸ்திரங்களில் இருக்குதுன்னு சொன்னது தான் இந்த பகவத்கீதை ரெண்டாவது இடத்துல இருக்குது. மூணாவது இடத்துல பிரம்மசூத்திரம் இருக்குது. முதல் இடத்துல உபனிஷத்து இருக்குது. மூணுத்துக்குமே சங்கரர் பாஷ்யம் பண்ணியிருக்கார். தெரியுதா ஏன் இப்போ நான் குரு குருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, அவர் என்ன நிலைமை என்னெல்லாம் யோசனை பண்ணியிருக்காரு பாருங்கள், எப்படிலாம் யோசனை பண்ணியிருக்கார். எல்லாத்துக்கும் உட்காந்து எழுதியிருக்காருங்க, எல்லாத்துக்கும் உட்காந்து எழுதியிருக்கார். நம்மளை மாதிரி அவருக்கு தெரியுமா, நாளைக்கு ஒரு பையன் வந்து இதை வந்து பேசுவான் அப்படின்னு. எவ்வளோ ஜென்ரேஷன், 1300 வருஷம் ஆச்சு. 7வது நூற்றாண்டு சங்கரர், 1300 வருஷம். என்னமோ போன மாதம் சம்பந்தரை கேட்டாலும் அப்பரை கேட்டாலும் போன மாதம் நம்ம போய் போயிட்டு வந்த இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி, அவர் போன வாரம் முன்னாடி நம்ம இந்த வாரம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ட்ரிப்பு போகிறது பாச்சால்புரம் போகிறோமே, சங்கர இது சம்பந்தர் சித்தி அடைஞ்ச இடம், தன்னோட சார்ந்தவங்களாம் திருமணம் பண்ணிக்கிட்டு சுவாமி உள்ளேருந்து அசரீரி வருது, இப்போ ஒரு இந்த சுடரில் ஒரு கதவு திறக்கும், நீ அதுக்குள்ளே வந்துருன்னு அப்படி இந்த ஊர் மக்கள்லாம் போகிறாங்க. அதில் விருப்பப்படுறவங்க போகிறாங்க, விருப்பம் இல்லாதவங்க அவருக்கு கல்யாணத்தில் அட்டன் பண்ணாதவங்களுக்கெல்லாம் என்ன உபதேசம்னா, இந்த வேதம் நீ நாளுத்தையும் படிக்கலைன்னு கவலைப்படாத. வேதம் ஏன்னா வேதம் சாத்தின கதவு அது. இந்த வேதாரண்யம் புத்த வேதாரண்யம் கோவில் இருக்க, அது வேதங்கள் பூஜை பண்ண இடம். நம்மளாம் இந்த ட்ரிப்போடைய மகிமை புரியாமல் இருக்காங்களே மக்களே, எந்த மகிமையும் புரியலை. மெய்ப்பொருள் மாதிரி மகிமையே புரியலை. பொய்ப்பொருள் பின்னாடியே தலைகீழே நிற்கிறான். ஏடிஎம் கார்டும் டெபிட் கார்டும் கிரெடிட் கார்டும் பேங்க்கும் லேப்டாப்பும் தான் அவனுக்கு மெய்ப்பொருளாக தெரியுது. இருந்துட்டு போகிறான், கண் போய் காது போய் வாய் போய் வருவான், வரப்ப வரட்டும். நான் என்ன சொல்கிறேன், அதையும் பண்ணிக்கோ இதையும் பண்ணிக்கோங்கிறேன். மாதத்தில் ஒரு நாளில் போகிறதெல்லாம் ஒன்றும் கெட்டு போகாதுங்க. பணம் பிரச்சனை கிடையாதுங்க யாருக்கும். இந்த ஆத்மியாத்மிக் தர இந்த அகங்காரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்கிற குழப்பம்தான் அது. வராமல் இருக்கிறது, மெய்ப்பொருளை காது கொடுத்து கேட்காத காமக்ரோதாதிகள் எல்லாம் இதுதான். அந்த வேதம் வந்து பூஜை பண்ணுது சுவாமியை, வேதங்கள் வந்து பூஜை பண்ணுது எங்கள் வேதாரண்யத்தில். வேதம் பூஜை பண்ணிவிட்டு இது மறைப்பொருள், இதை தேடி வரவன் திறந்துக்கிட்டோம். இது யார் திறக்க முடியும்னா, ஞானிகள் தான் திறக்க முடியும். ஞானிகளும் இந்த 6 பேர், குருவோ ஞானிகளோ யோகிகளோ ரிஷிகளோ சித்தர்களோ பிரம்மன் தான், இந்த 6 பேர் தான் திறக்க முடியும். ஏன்னா மெய்ப்பொருளை பார்க்க போகிறாங்க உள்ளே. அதனால் வேதம் பூஜை பண்ணிவிட்டு அது கதவை பூட்டிட்டு போயிடுச்சு. இப்போ ஊர் மக்களுக்காக குரு திறக்கிறார். யார் திறக்கிறாருன்னா, சம்பந்தரும் அப்பரும் போகிறாங்க மீட் பண்ணி. இவங்க நிறைய இடத்துல மீட் பண்ணுறாங்க. திருவேலி மலையில நிறைய முறை, திருவாரூரில் நிறைய முறை மீட் பண்ணியிருக்காங்க. அதிகமாக மீட் பண்ண இடம் வந்து திருவேலி மலை, திருவேலி மீலலை. அதாவது மகாவிஷ்ணு வந்து சுதர்சன சக்கரம் வாங்கிறதுக்காக பூஜை பண்ணியிருக்கார். இதே பூலோகம் திருவேலி மலை, அங்கே வந்து 1000 தாமரைகளை வச்சு பூஜை பண்ணுறாரு. சுவாமி இவருடைய சிரத்தையை டெஸ்ட் பண்ணுவார். இவர் தான் சிவபெருமான் டெஸ்ட் பண்ணுவார். ஒரு பூவை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாரு. கண்ணப்பர் மாதிரி இவர் தன்னுடைய கண்ணை சுவாமி இவர் தாமரை கண் போன்றவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மா சொல்ல, மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார், தன்னுடைய கண்ணையே 1000வது பூவாக, இதுனா நான் 1000 வாங்கிட்டு வந்தால் உன்னை காணோம், சரி என்ன சுவாமி என்னவா போகிறாரு அப்படின்னு நம்ம ஏமாத்த வேலையெல்லாம் அங்கே பண்ணாமல் தன்னுடைய கண்ணையே அவர் அங்கே பண்ணி, அந்த இடம் தான் திருவேலி மலை. அங்கே பூஜை பண்ணி சுதர்சன சக்கரம் அங்கே தான் வாங்குறாரு. பெருமாள் வச்சுருக்க எல்லா ஆயுதமும் நம்ம அமெரிக்காலேருந்து வாங்குற மாதிரி தான் தெரியுமில்ல, எல்லாம் தெரிஞ்சுக்குங்க, எல்லாம் மறைக்கிறாங்க. இது ஒன்றும் தப்பே இல்லை, பொய் சொல்லலை, ஏமாத்தலை. விரோதத்தை வளர்க்குறது அந்த பிரிவினையெல்லாம் கிடையாது, யதார்த்தம் இது. இது வந்து ஒரு மெய்ப்பொருளை பற்றி பேசிட்டு போது மெய்யை தான் பேசிகிட்டு இருக்கணும். பொய்யை கொண்டு போய் அதுக்குள்ளே நம்ம திரிச்சிக்க கூடாது, அது வந்து செய்யக்கூடாது. பாவம் அது, அப்படி செஞ்சால் பாவம். அந்த இடம் தான் திருவேலி மலை. போகிறோம் நம்ம அடிக்க அடுத்தது போவோம்.
அந்த இதில் தான் இவங்க ரெண்டு பேரும் வேதாரண்யத்தில் மீட் பண்ணுறாங்க. அப்போ இவரை பாட சொல்கிறார், வேதம் பூட்டின கதவை வேதம் தெரிஞ்சவங்க தானே திறக்க முடியும், இவருக்கு வேதம் தெரியாது, ஆனால் நமச்சிவாயம் தெரியும், வேதத்தினுடைய ஜூஸு தெரியும். நான் இப்போ சொன்னல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, கரும்பு தோட்டமே உனக்கு கொடுத்தாலும் நீ அதை சாப்பிட்றது லேட் ஆகும், ஜூஸு டைரெக்டாக கொடுத்த நமச்சிவாயம் அதுதான் ஈஸி. இந்த சம்சாரிகளுக்கு நமச்சிவாய மந்திரம் அருமருந்து. நமச்சிவாயம் பத்து பாடுறாரு, அவர் மயங்கி போயிடுறாரு. எப்படி சேரமான பூஜைக்கு போகாமல் சுந்தரர் பாட்டில் மயங்கி உட்காந்துருந்தாரோ அது மாதிரி மயந்து உட்காந்துருக்காரு. திருவிளையாடல் தாங்க இந்த பாட்டை வாங்கணும், இவங்ககிட்டருந்து நிறையா பாட்டு வாங்கணும். சுதிப்பிரியா, அவர் சுதிப்பிரியா சுவாமி. எல்லா சுவாமியுமே நாமத்தை சொன்னால் தன்னை விட தன்னுடைய நாமம் பெருசுன்னு நினைக்கிது, அது இறைவனுடைய சொரூபம். அதனால் மறந்து போயிடுறாரு. அப்புறம் யாரோ சேதனம் பண்ணுறாங்க, இவ சம்பந்தர் தான் சேதனம் பண்ணுறது. அப்புறம் கதவு திறக்குது, கதவு திறக்குது. அதனால் வேதம் தெரியாதவங்க வேதத்தினுடைய சாரத்தை சொல்லி கதவு திறக்கிறாங்க. அதனால் அவ்வளோ வல்லமை இருக்குது. எதுக்கு இந்த பேச்சு வந்துச்சு அப்படின்னா, இந்த வேதத்தினுடைய மந்திரங்களுடைய வார்த்தைகளுடைய வாக்சக்தியினுடைய குருவனுடைய சிறப்பு, இதெல்லாம் இதெல்லாம் சிறப்பு போதாமல் உணர்ந்தவங்க அவங்கெல்லாம். ஆச்சா, இப்போ என்ன இதில் பாட்ட போகிறோன்னா, மனவடக்கம்னு சொன்னோம் இல்லையா, சம தம ஸ்ரத்தா தித்திக்ஷா ம செகிப்புத்தன்மை சமாதானம்னு இருக்குது. தொடர்ந்து பயணம் செய்யுது. உபரத்தின்னு ஒன்று இருக்குது, உபரத்தின்னு ஒன்று இருக்குது, ஆறு இருக்குது, சர்க்க சம்பத்தின்னு சொல்லுவாங்க. இது நாலு தான் சிஷியனுடைய தகுதின்னு சொல்லுவோம். அதில் வந்து தம தான் இங்கே சொல்கிறார், மனவடக்கம், மனவடக்கத்தை சொல்கிறார். ஒரே ஒரு பாட்டு பார்த்தலாம். ஆகம ஆகம ஆக மதத்தனை ஐந்து களிறுகள் ஆக மதத்தறியோடனை அகன்றிய பாகனும் எய்த்தவை தாமும் இழைத்த பின் யோக திருந்துதல் ஒன்றியோமே. ஆக மதத்தனை அஞ்சு பொறிகள் இருக்கு, ஐந்து களிறுகள் அஞ்சு புலன்கள் இருக்கு, ஆக மதத்து தறிகட்டு மதம் பிடிச்சி ஓடுது. அஞ்சு பொறியும் அஞ்சு புலனும் தறிகட்டி ஓடுது. ஏன் பசி தாகம் ஆசைகள் அதை தறிகட்டி ஓட வைக்குது ஜகத்து. தறியோடனே அகன்றிய அடக்க முடியலை. பாகனும்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய பாகன் உயிர் தான் பாகன். எதுக்கு இந்த களிரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன் உயிர். களிருங்கிறது மனம், அது ஓடுறது பொறிகள் வெளியில் போகிறது. தாறுமாற மதம் பிடிச்சி ஓடுதுன்னா குழப்பம் அடித்து ஓடுது, இப்படி ஓடுறது. பாகனும் எய்த்தவை அவன் அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். தாமும் இழைத்த பெண் அடக்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எத்தனை முறை அந்த பஞ்சேந்திரியங்களை நம்ம அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் முயற்சியெல்லாம் பண்ணக்கூடாது, முதல் சொல்லி கொடுத்துருக்கோமே. நீ சத்து பக்கம் திரும்ப அது பின்னாடி வரும். பசியே பதியை அணுக பாசம் விலகும், சிம்பிள் பாயிண்ட்டு. எப்போலாம் உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் இறைவனை பக்கம் நம்ம திரும்பிடணும். ஆச்சா, பாகனும் எய்த்தவை தாமும் இழைத்த பெண், இது நிறைய முறை முயற்சி பண்ணியாச்சு, இவனால் முறையில் தோற்று போனான். இப்போ என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, இதை திருத்தணும். என்ன பண்ணுறது, எனக்கு இறைவன் வேணும்னு இவன் முதல்ல பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணால் குரு, அதே தான் குரு பண்ணணும். குரு வருவார், குரு வந்து குருவிட சரணாகதி ஆகணும், இல்லைன்னா வரமாட்டார். குரு வந்து சரணாகதி ஆனான்னா சிவயோகத்தை சொல்லித்தரார். சிவயோகம் எப்படி கனெக்ட் பண்ணுறார், அதுதான் யோக திருந்துதல். அவர் வந்து குரு வந்து இவன் போய் சரணாகதி அடைஞ்சு குரு வந்து திருத்துறார். திருத்துறார் என்ன சொல்லி திருத்துறாரு, யோகத்தை சொல்லி திருத்துறார். யோகத்தை சொல்லினா இறைவனோட எப்படி கனெக்டடாக இருக்கணுங்கிறத சொல்லி திருத்துறார். திருத்தினார்னா சரணாகதி பண்ணானா குரு வந்தார்னா யோகம் வந்துச்சுன்னா சிவயோகம் வந்துச்சுன்னா இந்த களிறு அடங்கும். இப்போ அது வரைக்கும் முயற்சி பண்ணுறாங்களா யாரும், 2% பண்ணுறான், அவன் குருவை தேடுறான், குரு வரார். அப்படி இல்லாதவங்களுக்கு யோக தெரிந்துதல் ஒன்று அறியாமே, அப்படி அடைக்கலம் பெறலைன்னா, குருவிட்ட அடைக்கலம் பெறலைன்னா எதையும் ஒன்றையும் அறிவதில்லையே, எதையும் அவன் அடைய போகிறதும் இல்லை அறிய போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி. என்னென்னா சிவயோகமே மனதை எளிதாக அடக்கும் அருமருந்து, குருவை தேடி சரண் புகுக வேறு வழியே இல்லைன்னு சொல்லுவேன். இதான் அந்த பாடம். சமைச்சத நாளைக்கு பார்த்துக்கலாம்.
இன்றைக்கி ஒரு நல்ல நாள், ஒரு நிறைவான ஒரு மனசு இதாக இருக்குது. ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலம், அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவேர். முருகனுக்கு ரோகரா.